பெருந்திரளாக கூடியுள்ள திருப்புகழ் நண்பர்களே வணக்கம். மிக அழகாக ஒருங்கிணைப்புரை வழங்குகிற பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பேச்சிலிருந்து இந்த கூட்டத்தில் ஒரு நேர்த்தி தெரிகிறது. பாலக்காட்டு தமிழில் அழகாக பேசிய ராமச்சந்திரன், அந்த புறம் ஒரு ராமமூர்த்தி, இந்த புறம் ஒரு கிருஷ்ணமூர்த்தி, நடுவே பட்டாபி, நான், திரு கற்பக விநாயகம் ஆகிய மும்மூர்த்திகள் என ஒரு ஒரு சாநித்தியம், ஒரு நேர்த்தி, ஒரு அழகு. தேர்ந்து பழகிய கை பூ தொடுக்கிற போது அந்த பூமாலைக்கு ஒரு அழகு வருகிற மாதிரி இங்கே இந்த கோயிலில் அருமையான இந்த விதானத்தின் கீழே நீங்கள் அமர்ந்திருக்க, முருகனுடைய சன்னிதானத்தில் திருப்புகளை பற்றி பேசுவது கேட்பது என்பதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும். அந்த அற்புதமான ஒரு நேர்த்திக்கு, அந்த அழகுக்கு, அதை சாத்தியமாக்கியிருக்கிற சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு என்னை அழைத்த திருப்புகழ் மணி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. திரு கீவாஜா அவர்களுடன் நெருங்கி பழகியவன் நான் என்ற வகையில், கீவாஜா எத்தனையோ படைப்புகளை எழுதியிருக்கிறார். அந்த படைப்புகளிலெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்த படைப்பின் பெயர் உமா என்பது. கீவாஜாவின் மகள் உமா அவர்களும் இங்கே அமர்ந்திருக்க, என்னுடைய உறவினர்கள், எனது நண்பர்கள், நான் பெரிதும் மதிக்கிற எழுத்தாளர் அமரர் சுந்தா அவர்களுடைய புதல்வி ரமாமணி சுந்தர் அவர்கள் என்று முக்கிய நட்சத்திரங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். கற்பக விநாயகம் அவர்கள் மிக அழகாக பல விஷயங்களை சொன்னார். அவற்றினிடையே மிக முக்கியமான ஒரு கருத்தை அவர் தெரிவித்தார். முரண்பாடுகள், மேடையில் பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், வாழ்க்கையில் அதை அனுசரிப்பதில்லை. என்னுடைய கல்லூரி காலத்தில் நான் திருப்பூரில் சிக்கண்ணா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது காந்தி ஜெயந்தி விழாவிற்காக ஒரு எழுத்தாளரை அழைத்தோம். அவர் தாமே விரும்பி எடுத்துக்கொண்ட தலைப்பு மதுவிலக்கு என்பது. மிகச்சிறப்பாக பேசினார், ஆனால் அவர் அருகே நெருங்க முடியவில்லை. அப்படி பேசுவதற்கு முன்னால் அங்கு குடித்துவிட்டு அப்போதுதான் ஆவேசமாக பேச முடியும் என்று வந்து பேசினால் இந்த பேச்சு எப்படி எடுபடும் இல்லையா? கதர் என்பது காந்தியத்தினுடைய அடையாளம். இன்று அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் கதர் அணிந்து பல டாஸ்மாக் கடைகளில் அமர்ந்து குடிப்பதை பார்க்கிற பொழுது மனம் விம்புகிறது. எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டோம்! ஒரு காவி உடை தரித்த துறவி புலனின்பங்களில் தோய்ந்தார் என்று பத்திரிகைகளில் கொட்டை கொட்டையாக எழுதி அவரை அவமானப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர் அப்படி செய்திருந்தால் அது அவமானத்திற்குரிய செயல்தான். அதற்கு சிறிதும் குறைந்ததல்ல கதர் அணிபவர்கள் குடிப்பது என்பது. கதர் என்பது காந்தியத்தினுடைய அடையாளம் இல்லையா? இது போன்ற பல சிந்தனைகளை கற்பக விநாயகம் அவர்களுடைய பேச்சு எழுப்பியது. பழுத்த பழமாக நம்முடைய அமர்ந்திருக்கிற திரு பட்டாபிராமன் அவர்களை சந்தித்த போது மனத்தில் ஒரு சாந்தி ஏற்பட்டது. இந்த இடத்திற்கே ஒரு பெரிய சாநித்தியம் இருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது மாதிரி இடங்களில் தான் இத்தகைய கூட்டங்கள் நடக்க வேண்டும். கொஞ்ச காலம் முன்னால் புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். பேசி முடித்து விட்டேன். அவசரமாக ஒரு பந்தல் அமைத்து ஒரு இடத்தில் மேடை போட்டிருந்தார்கள். பிறகு விசாரித்ததில் தெரிய வந்தது, சரிவர மண்டபம் எதுவும் கிடைக்காததால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மயானமாக இருந்த பிரதேசத்தில் பந்தல் போட்டு அந்த கூட்டத்தை நடத்திவிட்டார்கள் என்பது. சங்கடம் ஏற்பட்டு அந்த அமைப்பாளர்கள் என்னையா இப்படி செய்து விட்டீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், என்னங்க அதில் தப்பு, அவனவா இங்கே வரணும்னு உயிரை விடுறான் என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமையான கடவுள் சன்னிதானத்தில், முருகன் சன்னிதானத்தில் திருப்புகழை பற்றி பேசுவது என்பது, திருப்புகழை கேட்பது என்பது, இந்த விழா நடத்துவது என்பது மிக புனிதமான ஒரு செயல். ஆனால் இது மாதிரி பெரிய அளவில் நடைபெறுகிற விழாக்களை பார்க்கிற பொழுது மனத்தில் யோஜனைகள் எழுகின்றன. எங்களுக்கெல்லாம் இங்கே தோளில் துண்டு போட்டார்கள். ஆனால் விழா அமைப்பாளர்களுக்கு பட்ஜெட்டில் எத்தனை துண்டு விழும் என்று தெரியாது. துண்டு விழுகிறதோ அல்லது வேட்டியே விழுகிறதோ அதுவும் தெரியாது. ஆனாலும் திருப்புகழ் அன்பர்கள் கொடை கொடுத்து அதை சரி செய்து விடுவார்கள். ஆனால் ஒரு இயக்கம் இவ்வளவு கட்டுக்கோப்பாக, இவ்வளவு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு பொருட்செல்வம் மட்டும் போதாது. குருஜி ஏஎஸ் ராகவனுடைய அருட்செல்வம் அமைந்திருக்கிறது. ஏராளமான தொண்டர்படை சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு ஆகியவை காரணமாக மிகப்பெரிய அளவில் இது நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய இயற்கையில் தெய்வீக அருள் காரணமாக அந்தந்த நேரத்தில் ஒரு சமன்பாடு உருவாகிறது. தர்பூஷணி பழம், குளுமையான பழம், அது மிக மலிவாக விளைந்து கிடைப்பது கோடை காலத்தில். கோடை காலத்தில் தான் மனிதர்களுக்கு தர்பூஷணி, எலுமிச்சை இவையெல்லாம் தேவைப்படுகிறது. கோடை காலத்தில் இயற்கை அன்னை அதை அதிகமாக உற்பத்தி செய்கிறாள். அந்தந்த நேரத்தில் மனித சமூகத்திற்கு என்னென்ன தேவையோ
அதை ஒரு தெய்வீக சக்தி சமன் செய்கிறது. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா என்கிற உன்னதமான கலாச்சாரத்தை வலியுறுத்துகிற பாடல்கள், தில்லையாடி வெள்ளியம்மா தில்லாலங்கடி பண்ணுவோமா என்று வருகிற பாடல்கள், இவையெல்லாம் உதித்து வருகிற இந்த மிக மோசமான கலாச்சார சீரழிவின் உச்சகட்டத்தை நெருங்கி இருக்கிற சூழலில் தான் அதை சமன் செய்வதற்காக அருணகிரிநாதரின் திருப்புகள், அதனுடைய வளர்ச்சி, அந்த அன்பர்கள் அமைப்பு, அது நாடெங்கும் இயங்குவது, பெரிய அளவில் எல்லா இடங்களிலும் தெய்வீக நெறி பரப்பப்படுவது என்பது நிகழ்கிறது. இது இயற்கையினுடைய திட்டம். எனவே ஒரு சிறிய கோட்டை சிறியதாக ஆக்க அருகே பெரிய கோட்டை போடுவது மாதிரி, இப்போது இருக்கிற கலாச்சார விஷயங்களை நாம் தனி ஒருவராக நின்று போராடி மாற்ற முடியாது என்றாலும் கூட, நம்மளவில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அதிகமாக செய்தாலே அவை மங்கிவிடும். கலாச்சாரத்தினுடைய உச்சகட்டமான இரண்டு நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். ஒன்று, முன்பின் தெரியாத ஆணும் பெண்ணும் இணைந்து ஆடுகிற ஒரு நிகழ்ச்சி. அதற்கு அப்படி எவ்வளவு தூரம் இணைந்து ஆடுகிறார்களோ, முதல் பரிசாக 100,000 ரூபாய், அதை ஒரு பெண் தவற விட்டு விட்டாள். அந்த கேமரா அந்த பெண்ணுடைய தாயின் மேல் பதிந்தது. குளோசப்பில் தாயின் முகத்தை காட்டினார்கள். என்ன நினைக்கிறீர்கள் என்று தாயிடம் கேட்டதற்கு அவள் தன்னுடைய முந்தானையால் கண்ணை துடைத்துக் கொண்டு, எவ்வளவோ நெருங்கி ஆடுன்னு சொன்னேன், இப்படி பரிசு தவற விட்டுட்டு நிற்கிறாளே. இப்படிப்பட்ட தமிழ் தாய்கள் பெருகி இருக்கிற காலகட்டம். 4-5 நாட்கள் முன்னால் இதைவிட உச்சகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு காதலன் காதலி பாடுகிற பாட்டு, அதை ஒரு தந்தையும் ஒரு மகளும் அபிநயித்து அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. இதையெல்லாம் கண்டிக்க முடியாமல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டிக்கவும் முடியாது, யாரிடம் எப்படி போராடுவது? முன்பெல்லாம் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு எதிராக இன்னொரு கருத்து வரும். ராஜா நாப்பா போன்றவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை சொல்வார்கள், அந்த கருத்துக்கு எதிராக ஒரு கருத்து வரும், பிறகு மறுபடியும் இவர்கள் கருத்தை வலியுறுத்துவார்கள். அது ஒரு காலம். இன்றைய காலகட்டம், ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்கு எதிராக கருத்து வருவதில்லை, அந்த கருத்தை சொன்னவனின் வீடு தேடி கருவி வருகிறது. இப்படியான காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயம் என்பது, நம்மிடையே இருக்கும் இந்த திருப்புகள் அன்பர்கள் போன்ற வலுவான ஆன்மீக அமைப்புகளை மேலும் வலுப்படுத்தி நம்மால் இயன்ற தொண்டை செய்து இதனுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்தி கொண்டு போகிற போது அந்த கலாச்சாரம் மங்கி மறைந்துவிடும். அதுதான் ஒரே வழி. மிக சரியான நேரான பாதையில் நாம் செல்வதற்கு குருஜி ராகவன் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். ஒரு பெரிய உன்னதமான புண்ணியாத்மா. அவர் இன்னும் சிறிது காலம் இருந்திருக்கலாம். 90-95 வயதிற்கு மேல் இருந்தவர்கள் எல்லாம் பூமியில் நாம் பார்த்திருக்கிறோம். என்னுடைய குருநாதர்கள் ஒருவரான ஏஎன் சிவராமன் 94 வயது இருந்தார். சிட்டி 96 வயது இருந்தார். என் எஸ் ஜெகநாதன் என்ற இந்தியன் எக்ஸ்பிரஸின் எடிட்டராக இருந்தவருடைய தாயார் பெங்களூரில் ஒரு நாள் அவரும் அவர் மகனுமாக இருந்தார்கள். எழுந்து வாசல் தெளித்து புள்ளி வைத்து கோலம் போட்டார். தன் மகனுக்கு காப்பி போட்டு கொடுத்தார். தானும் காப்பி குடித்தார். ஆனால் எனக்கு ஒரு இருமல் வருகிறதே என்றார். வயதானால் கொஞ்சம் இருமல் வரும், படுத்துக்கொள் என்று மகன் சொல்ல அந்த தாய் படுத்துக்கொண்டு ஒரு இருமலில் உயிரை விட்டு விட்டார். அவருடைய வயது சிறிய வயதுதான், 103. 103 வயதில் புள்ளி வைத்து கோலம் போடுகிற கண் பார்வை, காப்பி போடுகிற ஆரோக்கியம், இதெல்லாம் நம்முடைய சமீப காலத்தில் நடந்த விஷயங்கள். எனவே குருஜி ராகவன் அவர்கள் இன்னும் கொஞ்ச காலம் இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி இருக்கலாம். ஆனால் முக்திக்கு முருகன் அழைத்த போது நம்மேல் உள்ள நம்பிக்கை காரணமாக நம்மிடையே அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அவர் சென்றிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குருஜி இருந்தபோது எவ்வளவு சிறப்பாக இந்த இயக்கம் மேலோங்கி நடந்ததோ, அதைவிட சிறப்பாக அந்த இயக்கத்தை நடத்தி குருஜியின் ஆன்மாவுக்கு நாம் மகிழ்ச்சி தர வேண்டும். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரே கடமை. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு உயர்ந்த மனிதர், திருப்புகள், அருணகிரிநாதரின் திருப்புகள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் மிகப்பெரிய அளவில் பிரபலமானதற்கு கடந்த காலத்தில் பலர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அண்ணாமலை ரெட்டியார் கூட ஒரு காரணம். காவடி சிந்து எழுதுகிற போது அவர் திருப்புகளுடைய சந்தப்பாடல்களை பார்த்து அதிலிருந்து தாக்கம் பெற்றுத்தான் 26 வயதே வாழ்ந்த அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து பாடல்களை எழுதினார். அருணகிரி நாதரின் முழக்கம், அதை நாவில் பாடுவது பழக்கம் என்று அவர் பாடினார். அப்படி அவர் கொண்டாடினார். திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷியின் சமகாலத்தவராக வாழ்ந்த சேஷாதிரி சுவாமிகள் அருணகிரிநாதனுடைய திருப்புகள் அத்தனையும் மந்திரங்கள் என்று கொண்டாடினார். பிறகு தமிழகத்தில் இயல் மூலமாக, உரை மூலமாக, கட்டுரைகள் மூலமாக திருப்புகள் கொடியை மேலுயர பறக்கவிட்டவர் நான் பெரிதும் மதிக்கிற மூதறிஞர்கள் ஒருவரான வாகீச கலாநிதி கி.வா. ஜெகநாதன் அவர்கள். அவர் செய்திருக்கிற திருப்புகள் தொண்டு
திருப்புகழ் அன்பர்கள் நினைத்து நினைத்து மகிழ வேண்டிய ஒரு தொண்டு. திருப்புகழின் பெருமைகளை கரமெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அண்மையில் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நடத்திய பரிசளிப்பு விழாவில் வந்து விருதை பெற்றுக்கொண்ட 91 வயது நிறைந்து இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரபல பாடகர் பித்துக்குளி முருகதாஸ் அவர்கள் தான் திருப்புகழ் பாடுகிற பொழுது அந்த குயில் கூவுவது மயில் கூவுவது எல்லாம் குரலிலேயே கூவி காண்பிப்பவர். இப்படி ஏராளமான பேர் திருப்புகழை வளர்த்தார்கள். திருப்புகழ் என்பது இசைத்தமிழ், தமிழ்தான் இலக்கியம்தான், ஆனால் அதில் இசை பிரதானமான அம்சம். இயல் தமிழாக திருப்புகழை பெரிதும் வளர்த்த பெருமை கிவாஜா உள்ளிட்ட பிரமுகர்களுக்கு உண்டென்றால், இசைத்தமிழாக திருப்புகழை வளர்த்த பெருமை என்பது நமது குருஜி ராகவன் அவர்களுக்கு உரியது. எனவே அந்த வகையில் ராகவனுடைய பெயரை இன்னும் பல நூறாண்டு ஆன பின்னாலும் வரலாறு எழுதி செல்லும். அருணகிரிநாதருடைய பெயர் இருக்கிற வரை, திருப்புகழ் இருக்கிற வரை குருஜி ராகவன் அவர்களுடைய பெயரும் நிலைத்திருக்கும் என்பதை எதிர்காலம் சொல்லும். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு புண்ணிய புருஷருடைய அமைப்பான இந்த அமைப்பில் பேச கிடைத்த இந்த வாய்ப்பை நான் வாய்ப்பு என்று கருதாமல் பாக்கியம் என்று கருதுகிறேன். ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு மட்டுமல்ல, இங்கு அமர்ந்து இந்த திருப்புகழ் விழாவில் 2 நாள் கலந்து கொண்டு இந்த சாநித்தியத்தை மனதில் தேக்கிக் கொள்கிற அனைவருமே பாக்கியசாலிகள் இல்லையா? திருப்புகழை ஓதுகிற போது 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக ரீதியான பலன்கள், மன அமைதி, சாந்தி, முக்தி போன்ற உணர்வலைகளில் மிதந்து அதற்காக ஓதுகிற ஒரு மனப்பான்மை வருகிறது. ஆனால் 40 வயதுக்கு கீழாக இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு திருப்புகழ் உட்பட எல்லா விஷயங்களையும், ஆன்மீக விஷயங்களை நாடி செல்கிற போது அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அந்த பிரார்த்தனைக்காக அவர்கள் வேண்டுகிறார்கள். அது ஒன்றும் தவறல்ல. தேர்வில் வெற்றி பெற வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், பதவி உயர்வு வேண்டும் என்று இப்படி எத்தனையோ பிரார்த்தனைகள். ஒரு பிரார்த்தனைக்காக, ஒரு கோரிக்கைக்காக அந்த மாபெரும் சக்தியான கடவுளிடம் வேண்டலாமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அது தவறோ என்று சிலருக்கு ஐயப்பாடு வருகிறது. அது தவறல்ல என்று சொல்கிறார் ஸ்ரீ அன்னை. ஒரு குழந்தை கடவுளிடம் எனக்கு சாக்லேட் வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டினால், அன்று சூர்யாஸ்தமனம் ஆவதற்குள் யாரேனும் ஒரு உறவினர் ஒரு சாக்லேட் பாக்கெட்டை கொண்டு வந்து அந்த குழந்தையின் கையில் கொடுப்பார். இறைசக்தி அப்படி செய்யும் என்று அன்னை உறுதி கூறியிருக்கிறார். எனவே உயர்ந்த ஆன்மீக எழுச்சிக்காக திருப்புகழை பாடுவது என்பது ஒரு மரபு. நம்முடைய காரியங்கள் வெற்றி அடைவதற்காக திருப்புகழ் ஓதுவது என்பது ஒரு மரபு. அப்படிப்பட்ட மரபில் திருப்புகழை பாடுகிற போது என்ன பிரார்த்தனை என்பதை தெளிவாக ஆழ் மனதில் பதித்து கொண்டு அந்த திருப்புகழ் பாராயணத்தை தொடங்கி, அந்த பாராயணம் பாடி முடித்த பிறகு அந்த பிரார்த்தனையை திரும்பவும் ஆழ் மனதில் ஒருமுறை நினைத்து கொண்டு அதை முடித்தால் அது விரைவில் வெற்றி அடைவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஒரு நெறி. பிரார்த்திப்போகிற போது கூட ஆழ் மனதில் இருக்கிற இறை சக்திக்கு என்ன தேவை என்பதை சரியாக சொல்ல வேண்டும். ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் கொஞ்சம் சப்பை மூக்குடையவன், திடீரென்று முருகப்பெருமான் அந்த தம்பதியர் முன் தோன்றினான். உங்களுக்கு வரம் தர விரும்புகிறேன், 3 வரங்கள், நீங்கள் வேண்டியதை கேட்டு பெறலாம் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். அந்த கணவனுக்கு ஆசை, அதிக செல்வம் வேண்டும், வறுமையாக இருக்கிறது, குடிசையில் இருக்கிறோம் என்றெல்லாம் அவனுக்கு ஆசை. மனைவியிடம் சொன்னான், நிறைய செல்வம் கேட்போம் என்று. மனைவி சொன்னாள், சித்த சும்மா இருங்க, எங்க போனாலும் இந்த சப்ப மூக்குக்காரன் பொண்டாட்டின்னு என்ன சொல்றாங்க, அது எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால அழகான மூக்கு வேண்டும் என்று பிரார்த்திப்போம், 3 வரங்கள், முதல் வரம் தானே இது என்று அந்த மனைவி சொன்னாள். அவர்கள் இருவரும் அழகான மூக்கு வேண்டும் என்று பிரார்த்தித்த மறுகணம் அந்த சப்பை மூக்குடைய ஆண்மகனின் உடலெல்லாம் மூக்குகள் தோன்றிவிட்டன. சரியாக பிரார்த்திக்கவில்லை. அவன் பார்த்து திகைத்தார். மனைவி சொன்னாள், 3 வரம் இருக்கிறது, அதனால் 2வது வரம், இந்த மூக்கு வேண்டாம் என்று கேட்டு விடுவோம் என்று சொல்லி அவசரமாக இந்த மூக்கு வேண்டாம் என்றவுடன் சப்பை மூக்கு உட்பட மூக்கே இல்லாமல் போயிற்று. பிறகு 3வது வரம் ஒன்றுதானே பாக்கி இருக்கிறது, பழைய நிலைமையே போதும் என்றதும் அதே சப்பை மூக்கு தோன்றியது என்று ஒரு கதை. இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிற போது இறைவன் எங்கோ இல்லை, எங்கோ வைகுண்டத்தில் இல்லை, அந்த கஜேந்திரன் ஆதிமூலமே என்கிற போது ஒரு நொடிப்பொழுதில் அவன் வந்தான். இறைவன் அவரவரின் மனத்திற்குள்ளே இருக்கிறான் இல்லையா? மனக்கோயில் கட்டிய மகான் பூசலார் நாயனார் மனத்திற்குள் கோயில் கட்டினார். ஸ்ரீ அரவிந்தர் குதிரை வண்டியில் செல்கிற போது குதிரை தரிகட்டு ஓடியது, அந்த குதிரை விழுந்து விட போகிறது, தான் இறந்து விட போகிறோம் என்று நினைத்து கண்ணை மூடி கண்ணனை தியானித்தார். அவருடைய மனத்திலிருந்து கண்ணன் புறப்பட்டு வெளியே வந்து அந்த குதிரையினுடைய லகானை பிடித்து இழுத்து குதிரையை அடக்கிவிட்டு திரும்பவும் தன் மனத்திற்குள் புகுந்த காட்சியை அகக்கண்ணால் கண்டேன் என்று அரவிந்தர் எழுதுகிறார்.
பார்த்தசாரதியாக அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கண்ணனுக்கு ஒரு வண்டி குதிரை அடக்குவது என்ன பிரமாதமா? ஆனால் மனத்திலிருந்து வெளிப்பட்டான். எனவே ஆழ் மனம், அதுதான் தெய்வம். கடவுள் நம்பிக்கை என்பதல்ல, நம்பிக்கை தான் கடவுள். பரிபூர்ண நம்பிக்கை வேண்டும். திருப்புகழ், அருணகிரிநாதருடைய வழிபாடு எல்லா நலங்களையும் நமக்கு தரும் என்கிற பரிபூர்ண நம்பிக்கையோடு ஆழ் மனத்தில் நமது பிரார்த்தனையை மிகச் சரியாக நாம் சொல்லி செலுத்திவிட்டால் கட்டாயம் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்பதை பார்க்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் பிரார்த்தனை நிறைவேறாமலும் போகிறது, காலதாமதமும் ஆகிறது. அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரவருக்கு உள்ள கர்மவினை, அந்த கர்மவினை காரணமாக இந்த திருப்புகழ் ஓதுவது என்பது கர்மவினையின் வீச்சை குறைக்கும். மற்றபடி அனுபவிக்க வேண்டும் என்றிருக்கிற சில துயரங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்கிறது ஆன்மீக நெறி. ஒருவர் பதவி உயர்வுக்காக பிரார்த்தனை செய்தார், திருப்புகழை தொடர்ந்து ஓதினார், பதவி உயர்வு கிட்டும் என்று நம்பினார். ஆனால் அவருக்கு கீழே இருந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிட்டியது, அவருக்கு அவர் விரும்பிய பதவி உயர்வு கிட்டவில்லை. அவர் திருப்புகழ் அன்பர் ஒருவரிடம் விசாரித்தார், ஏன் இப்படி நேர்கிறது என்று. அவர் கூர்மையாக பார்த்து கொண்டே கேட்டார், அண்மையில் நீ மருத்துவரை போய் பார்த்தாயா என்று. அவர் தயங்கியவாறு, ஆம் பார்த்தேன், இரண்டு வாரங்கள் முன்னால் எனக்கு கழுத்தில் ஒரு கட்டி இருந்தது, அது புற்றுநோயாக இருக்குமோ என்று சந்தேகம் இருந்தது, ஆகையால் பயாப்சி டெஸ்ட் எல்லாம் எடுத்தார்கள். நான் 2-3 நாட்கள் தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்டேன் கவலை காரணமாக, பிறகு அது நெகட்டிவ் இல்லை என்று வந்துவிட்டது என்று அவர் சொன்னார். இந்த அன்பர் விளக்கினார், நீ இறைவனை பிரார்த்தித்தாய், இறைவன் கருணை உள்ளவன், அவன் தாய் மாதிரி. உன்னுடைய பிரார்த்தனையுடைய வலிமைக்கு தகுந்த அளவு அவன் அருள் புரிவான். பிரார்த்தனையினுடைய வலிமை எவ்வளவோ அந்த அளவுக்கு அருள் கிடைக்கும். ஆனால் எதை அருள வேண்டும் என்பதை இறைவன் தான் முடிவு செய்வான். உன்னுடைய பிரார்த்தனையுடைய வலிமைக்காக நீ கேட்டபடி பதவி உயர்வை உனக்கு கொடுத்திருந்தால், உனக்கு புற்றுநோய் வந்து காலமாக இருந்தால் அந்த பதவி உயர்வை நீ அனுபவிக்க முடியாது. எனவே உனக்கு முதலில் வேண்டியது உடல் நலம் என்று கடவுள் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். முருகனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வா, விரைவில் உனக்கு பதவி உயர்வு கிட்டும் என்று அவர் நெறிப்படுத்தினார். அப்படி நெறிப்படுத்திய பிறகு தொடர்ந்து திருப்புகழ் பாராயணத்தின் மூலமாக பதவி உயர்வு பெற்றதாக அந்த அன்பர் தெரிவிக்கிறார். எனவே கடவுளிடம் பூரண நம்பிக்கையோடும் சற்றே பொறுமையோடும் காத்திருந்து இயங்குகிற போது இந்த மந்திர சக்தி நிறைந்த திருப்புகழ் என்பது தனிமனித வாழ்விலும் சமூக வாழ்விலும் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தும். சுனாமி வந்தது சென்னையில். ஸ்ரீ அன்னை ஒரு முறை அது மாதிரி பூகம்பம் வந்தபோது எழுதினார். பூகம்பம் ஏன் வந்தது என்று கேட்டார்கள். நாள்தோறும் 3 வேளையும் எல்லோரும் ஜபதபங்கள் செய்து கொண்டிருந்தால் இந்த பூகம்பம் வந்திருக்காது. பகை சக்தியில் ஒரு சக்தி வெளியே இருக்கிறது, அந்த பகை சக்தி தாக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. கடவுள் இருப்பது மாதிரி சாத்தான் இருக்கிறான் இல்லையா? ஆனால் தியானத்தின் மூலமாக, இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக தெய்வ சக்தியை வளர்த்து எடுக்கிற பொழுது பகை சக்தி ஒடுங்குகிறது, அப்போது மங்களம் ஏற்படுகிறது. இந்த திருப்புகழ் அன்பர்களுடைய இந்த 2 நாள் நிகழ்வு, நாளை நிகழவிருக்கிற வள்ளி கல்யாணம் என்பதெல்லாம் நமது தனிமனித வாழ்வில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மத நல்லிணக்கம் வருவது, தீவிரவாதம் ஒடுங்குவது, எங்கும் சாந்தி நிலவுவது, அரசியல்வாதிகளுடைய லஞ்சம் குறைவது, நியாயமான தண்டனைகளை பெற்று அவர்கள் மனம் திருந்துவது, இப்படிப்பட்ட எத்தனையோ விளைவுகளை உருவாக்கும். அந்தந்த விளைவுகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அமைப்பினர் செய்கிற இந்த அற்புதமான சொல் வேள்வி காரணமாகத்தான் அந்த அலைகள் காற்றில் பரவுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அருணகிரிநாதர் மிகப்பெரிய அளவில் முருகபக்தராக திகழ்ந்தார். அவர் முருகபக்தராக திகழ்ந்ததற்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணம் என்பது தமிழ் கடவுள் முருகன். ராமன், கண்ணன், பார்வதி, சிவன் என்று எத்தனையோ பேரை வணங்குகிறோம். ஆனால் நமது தமிழ் இலக்கியம் பல நூற்றாண்டுகள் உடையது. நமது தமிழ் இலக்கியத்தில் மிக பழங்காலத்தில் இருந்தே முருகப்பெருமானுடைய வழிபாடு புழக்கத்தில் இருந்திருக்கிறது. மிக பழைய இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் என்று முருகன் இது போன்ற மலை மந்திர் அல்ல, இது மலைக்க வைக்கிற ஒரு மந்திர், டெல்லியில் அற்புதமான ஒரு கோயில், குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் என்பதை தொல்காப்பியம் சொல்லியிருக்கிறது. பரிபாடலில் முருகனை பற்றிய குறிப்பு வருகிறது. மிக மிக பழைய இலக்கியமான நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படி முருகனை பற்றிய நூல், உலகம் உவப்ப வலநேர்வு திதிதரு என்று தொடங்குகிற அந்த மாபெரும் பாடல் முருகனை பற்றிய தோற்றுற பாடல். குறுந்தொகை தன்னுடைய கடவுள் வாழ்த்திலேயே முருகனை பற்றி பேசுகிறது. தாமரை புறையும் காமர் சேவடி, பவழத்தன்ன மேனி திகழ் ஒளி, குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பக எரிந்த அஞ்சுடர் நெடுவேல், சேவலங்கொடியோன் காப்ப ஏம வைகள் இதிந்தால் உலகே என்று அது முருகப்பெருமானை பற்றி பாராட்டுகிறது. அப்படி நம்முடைய நமக்கென்று உள்ள பாரம்பரிய ரீதியான
ஜீன் என்று சொல்கிறார்களே அதிலேயே உணர்வலைகள் ஓடி இருக்கிற கடவுள் என்றால் அது முருகன். முருகன் தான் நமது தமிழ் கடவுள். மற்ற கடவுளர்கள் கடவுள் முருகன் என்றோ ராமன் என்றோ கண்ணன் என்றோ வைத்துக் கொள்வது என்பது வெவ்வேறு வடிவங்கள் தானே தவிர எல்லாம் ஒரே சக்தி தான். எல்லாம் ஒரே சக்தியானால் எதற்கு வெவ்வேறு வடிவங்கள் என்கிற கேள்வி எழுகிறது. மின்சார சக்தி உயர்ந்த ஒரு சக்தி. அந்த சக்தியை பலவிதமாக பயன்படுத்துகிறோம். வெளிச்சம் வேண்டும் என்கிற போது ஒரு விளக்கை போட்டு ஒரு பொத்தானை எழுத்தினால் வெளிச்சம் கிடைக்கிறது. காற்று வேண்டும் என்கிற போது அதே மின்சக்தி ஒரு மின்விசிறியின் பொத்தானை எழுத்தினால் காற்று கிடைக்கிறது. ஒலியை பெருக்க வேண்டும் என்கிற போது அதே மின்சக்தி ஒலிபெருக்கி மூலமாக ஒலியை பெருக்கி தருகிறது. எனவே சிவானந்தர் எழுதுகிறார், ஒரே சக்தியை ரிஷிகள் தங்களுடைய தவ ஆற்றல் காரணமாக பல்வேறு வடிவங்களில் இறக்கி அந்த வடிவங்கள் மூலமாக இன்னது வேண்டும் என்று கேள்வி உனக்கு கிடைக்கும் என்று நெறிப்படுத்தினார்கள் என்று எழுதுகிறார் சிவானந்தர். தம்முடைய வாழ்விலும் ஆத்மானுபூதியிலும் வெற்றிக்கு வழி என்கிற உன்னதமான புத்தகத்தில் இந்த கருத்தை தெரிவிக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் கலைமகளை கும்பிட்டு செல்வம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் செல்வம் கிட்டாது. ஏனென்றால் செல்வத்திற்குள்ள அதிபதி லக்ஷ்மி, கலைமகள் கல்விக்குரிய கடவுள். இன்னும் நாம் நினைத்து பார்த்தால் நமது ரிஷிகள் இப்படிப்பட்ட தெய்வ வடிவங்களில் எவ்வளவு கவனம் செலுத்தி அந்த வடிவத்தை நிர்மாணித்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். கலைமகள் கல்வியினுடைய வடிவம். அவள் அமர்ந்திருக்கிற அந்த வெள்ளை தாமரை என்பது பாட்டனி, தாவரவியல். அவளுடைய வாகனமான அன்னம் என்பது ஜுவாலஜி, விலங்கியல். அவள் கையில் இருக்கிற அந்த ஜெபமாலை மேத்தமெட்டிக்ஸ், கணிதம். அவள் இன்னொரு கையில் இருக்கிற அந்த ஓலைச்சுவடி என்பது லிட்ரேச்சர், மொழி. கலைகள் அதற்கு சார்பாக அவள் வீணையை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கிறோம். நமது முனிவர்கள் பல்லாண்டு கால தவத்தின் காரணமாக எங்கும் பரவியுள்ள தெய்வ சக்தியை அப்படி அந்த வடிவங்களில் இறக்கினார்கள். மின்சக்தி எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் அந்த மின்சக்தியை ஒரு தாமிர கம்பியில் தான் இறக்க முடியுமே தவிர மரக்கட்டையில் இறக்க முடியாது. மரக்கட்டை மின்சக்திக்கு ஊடகம் அல்ல, ஆனால் தாமிர கம்பி மின்சக்திக்கு ஊடகம். பரமாச்சாரியார் போன்றவர்கள், ரமணர் போன்றவர்கள், அருணகிரிநாதர் போன்றவர்கள் உயர்ந்த தவத்தின் காரணமாக கடவுள் என்கிற மின்சக்தி தங்கள் உடலில் பாயக்கூடிய வகையில் தங்கள் உடலை தூய நினைவுகளோடு தாமிரமாக ஆக்கிக் கொண்டார்கள். நல்ல நினைவுகள், நல்ல தவம் செய்து உடலை தாமிரம் போல் ஆக்கிக் கொள்கிற போது கடவுள் சக்தி அந்த உடலில் இறங்கிவிடும். அருணகிரிநாதரே கடவுள். முருகர் மட்டுமல்ல, முருகர் சன்னிதானங்களில் அருணகிரிநாதர் சிலையை வைத்து வழிபடுகிறோம். முருகனுடைய சக்தி இறங்கி இறங்கி அருணகிரிநாதரே கடவுளாகிறார். அருணகிரிநாதருடைய வாக்கில் முருகனுடைய வாக்கு வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. அதுதான் அவை மந்திரமாகின்றன என்பதை பார்க்கிறோம். ஆனால் அருணகிரிநாதர் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டிருக்கலாம். ராமனை வழிபட்டிருக்கலாம், கண்ணனை வழிபட்டிருக்கலாம், சிவனை வழிபட்டிருக்கலாம். ஆனால் ஏற்கனவே பல வகைகளால் உடல் நோயுற்ற பல்வேறு வகையான இடர்பாடுகளால் தன்னைத்தானே சமப்படுத்தி கொண்டிருந்த பல வகையால் கெட்ட குழந்தை போல் ஆகியிருந்த அருணகிரிநாதர் ஏன் முருகப்பெருமானை தேர்ந்தெடுத்தார் என்பதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. நமது தெய்வங்கள் ராமனாகட்டும், கண்ணனாகட்டும், சிவன் பார்வதி போன்ற தெய்வங்களாகட்டும் பகைவர்களை அழிக்கின்றன. ராமன் இன்று போய் நாளை வா என்றான் ராவணனிடம். வாரணம் பொருத மார்பும், வரையினை எடுத்த தோளும், தாரணி மௌலிபத்தும், சங்கரன் கொடுத்த வாளும், எல்லாம் வீரமும் களத்தையை போட்டு வெறும் கையோடு இலங்கைக்கு போனான் ராவணன். நல்லது, ராவணன் மேல் ராமனுக்கு அவ்வளவு கருணை இருக்கிறது அல்லவா. அவன் திரும்பி போருக்கு வருகிறானே, ராவணனை முழுவதுமாக ராமன் அழித்து விடுகிறான். ராவணன் இல்லை, ராவணன் வதம் செய்யப்பட்டான். நரகாசுரன் கண்ணனால் வதம் செய்யப்பட்டான், அழிக்கப்பட்டான். கம்சன் கண்ணனால் வதம் செய்யப்பட்டான். மகிஷாசுர மர்த்தினி மகிஷாசுரனை வதம் செய்தாள். பகைவர்கள் முற்றாக அழிந்து போனார்கள். பகைவர்களுக்கு பிறகு இடமே கிடையாது. ஆனால் முருகக்கடவுள் மட்டும்தான் சூரபத்மனை, அந்த பகைவனை வதம் செய்யவில்லை, பகைமையை வதம் செய்தான். சூரபத்மனை மாற்றி வேலாகவும் மயிலாகவும் வைத்துக் கொண்டு தன்னை வணங்குகிற அடியவர்கள் தனக்கு பகைவனாக ஒரு காலத்தில் இருந்து முற்றிலும் மனம் திருந்திய சூரபத்மனை வேலாகவும் மயிலாகவும் வணங்குமாறு அவன் செய்தான். அது முருகக் கடவுளுடைய ஒரு தனித்தன்மை, மற்ற கடவுளருக்கு இல்லாத தன்மை. எனவே பல்வேறு தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு ஒரு முற்றிலும் மோசமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அருணகிரிநாதர் தான் அழிய விரும்பவில்லை, தன்னிடம் இருக்கிற தீயவை அழிய வேண்டும் என்று விரும்பினார். அப்படி அழிய முடியாது என்று நினைத்தார். தீயவை அழிய வேண்டுமானால் தானே அழிந்துவிடத்தான் வேண்டும் என்று நினைத்தார். திருவண்ணாமலை வல்லாள கோபுரத்திலிருந்து கீழே குதித்தார்.
பன்னிரண்டு கரங்கள் பூ போல அவரை தாங்கிக் கொண்டன என்பதை அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். ஆக முருகப்பெருமானுடைய தன்மை என்பது நாம் முருகனை வழிபடுகிற பொழுது வழிபாட்டினுடைய உச்சகட்டமான பயன் என்ன என்றால், பரமஹம்சர் அழகாக சொல்கிறார், திருவள்ளுவம் சொல்கிறது, மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனத்தில் எந்த வகையான தீய நினைவோ பொறாமையோ வஞ்சகமோ இது போன்ற நினைவுகள் எதுவுமே இல்லாமல் மனத்தை தூய்மை செய்து விட்டால் அதுதான் மனிதன் அடையக்கூடிய பேர்களிலெல்லாம் பெரிய பேர். காயத்ரி மந்திரம், ஓம் பூர்புவஸ்வஹ தத்ஸ விதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் என்று சொல்கிறோம். இதற்கு ரெண்டு பயன்கள். அருணகிரிநாதருடைய பாடல்களுக்கு பொருள் உண்டு, காயத்ரி மந்திரத்திற்கு பொருள் உண்டு. பாரதியார் பாஞ்சால சபதத்தின் உரையில் அதை எழுதுகிறார், செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்பது காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளாக பாரதியார் எழுதியிருப்பது. பொருள் முக்கியம்தான், ஆனால் பொருளை தாண்டி ஒலி முக்கியம். அருணகிரிநாதருடைய திருப்புகள் அத்தனைக்கும் பொருள் உண்டு, உரை உண்டு, ஆனால் பொருளையும் தாண்டி அந்த ஒலி ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. அந்த ஒலி மூலமாக மனம் மாசில்லாததாக மாறுகிறது. பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் என்கிற அந்த புண்ணியாத்மாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடன் கடைசி 10-15 ஆண்டுகள் பழகக்கூடிய பாக்கியம் பெற்றவன் தான். அவர் கண்ணில்லாமல் வாழ்ந்தார் கடைசி காலங்களில். அவர் மந்திரங்கள் என்றால் என்ன என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார், வானதி பதிப்பகம் அதை வெளியிட்டிருக்கிறது. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், ஒரு கண்ணாடி பெட்டியில் மிக மிக அழுக்கான ஒரு துணியை உள்ளே வைத்து கண்ணாடி பெட்டியை மூடி கண்ணாடி பெட்டிக்குள் ஒரு குறிப்பிட்ட மந்திர சப்தத்தை தொடர்ந்து ஒலிக்க செய்த போது ஒரு குறித்த காலத்திற்கு பிறகு அந்த துணியின் அழுக்கு முழுவதும் நீங்கி வெண்மையாக இருந்தது என்கிற ஒரு பரிசோதனை முயற்சியை பற்றி அவர் விளக்கியிருக்கிறார். மந்திரங்களுடைய மிகப்பெரிய பயன் என்பது மனத்தை சுத்தமாக்குவது, மனம் மாசில்லாததாக அமைய வேண்டும். காந்தி சத்திய சோதனையில் எழுதுகிறார், நமது நீதிபதி கற்பக விநாயகம் அவர்கள் சத்திய சோதனை நூலை படித்துத்தான் தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். அவருடைய பேச்சில் நான் கேட்டிருக்கிறேன். இந்த சத்திய சோதனையில் வருகிறது, ஒரு தாசி வீட்டிற்கு போனாலும் எந்த தீய செயலிலும் ஈடுபடாமல் காந்தி திரும்பி வந்து விட்டார். ஆனால் போக வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே அந்த செயலை செய்ததற்கு சமாதமானது என்பதால் நான் விம்மி விம்மி அழுதேன் என்று காந்தி எழுதுகிறார். எண்ணம் தான் முக்கியம். எண்ணத்தை சரி செய்து விட்டால் வாழ்வில் எல்லாமே சரியாகி விடுகிறது. மெயின் சுவிட்சை இயக்கினால் மற்ற எல்லா இடங்களிலும் விளக்கெறிவது மாதிரி மனம்தான் ஆதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருணகிரிநாதனுடைய இந்த உயர்ந்த பாடல்களை பாடுகிற பொழுது, திரும்ப திரும்ப பாராயணம் செய்கிற பொழுது, பொருள் உணர்ந்தும் பாராயணம் செய்யலாம், பொருள் தெரியாவிட்டாலும் கூட அந்த ஒலி அலைகள் நம்முடைய மனத்தை மாசற்றதாக மாற்றுகின்றன. நம்முடைய மனத்தில் உள்ள தீய நினைவுகளை மாற்றி மனத்தில் தூய நினைவுகளை ஏற்படுத்துகின்றன. அதுதான் அருணகிரிநாதர் செய்கிற அந்த அற்புதமான ஒரு மாயாஜாலம். அது அருணகிரிநாதருடைய வாக்கில் அமைந்திருக்கிறது. அவருடைய காலம் என்ன என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் காலத்திற்கு பிறகு கொஞ்ச காலம் அவருடைய செயலினுடைய மகிமை புலப்படாமல் மங்கி இருந்தது. பிறகு மெல்ல மெல்ல அவருடைய செயலின் பெருமையை பற்றி மக்கள் உணர தலைப்பட்டார்கள். அவருடைய காலம் 15 நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. ஒரு பழைய புலவருடைய காலத்தை நிர்ணயிக்கிற போது அந்த காலத்தை நிர்ணயிப்பதற்கு பல்வேறு வகையான முறைகளை கையாள்கிறார்கள். ஒரு மரத்தினுடைய வயது, அதை எப்படி நிர்ணயிப்பது? மரத்தை குறுக்கு வெட்டாக வெட்டுகிறார்கள். அதில் வளையம் வளையமாக கோடுகள் அமைந்திருக்கின்றன. ஒரு வெப்ப காலத்திற்கும் ஒரு குளிர்காலத்திற்கும் நடுவே அந்த மரம் ஒரு முறை சுருங்குகிறது. அப்பொழுது அதில் ஒரு வளையம் வருகிறது. அப்படி அந்த மரத்தை குறுக்கு வெட்டாக வெட்டி அதில் உள்ள வளையங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு இது 120 மரம், இது 130 மரம் என்று சொல்கிறார்கள். கடல் எப்பொழுது தோன்றியது என்று நிலவியலில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது கடலில் இருக்கிற உப்பின் அளவை கணக்கிட்டு ஒரு சாதாரண மழை நீரில் இந்த அளவு உப்பு தானாக ஏற்பட வேண்டுமானால் எத்தனை ஆண்டுகள் கடந்திருக்க வேண்டும் என்று கணக்கிடுகிறார்கள். அது மாதிரி இலக்கியத்தில் பழைய புலவர்களுடைய காலத்தை நிர்ணயிப்பதற்கு பலர் பல்வேறு முறையை கையாண்டாலும் வையாபுரி பிள்ளை போன்றவர்கள் அவர்கள் பயன்படுத்துகிற சொற்கள் அவைதான் உள்ளே இருக்கிற ஆதாரம். அந்த சொற்களை வைத்துக் கொண்டு இந்த சொற்களை புழங்கி இருப்பதால், இந்த சொற்களை பயன்படுத்தி இருப்பதால் அவர்கள் இந்த காலத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் இந்த சொற்கள் தமிழில் ஊடுருவின என்று வரலாற்று ரீதியாக கண்டுபிடித்து சொல்கிறார்கள். அப்படி கம்பராமாயணத்தில் கம்பன் பொதுவாக 8 என்கிறார்கள். வையாபுரி பிள்ளை கம்பன் 12 நூற்றாண்டின் பிற்பகுதி என்று நிறுவுகிறார். அதற்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார்,
தாளம் மிடைந்தன தம்மி மிடைந்தன என்று தம்மி என்கிற ஒரு தெலுங்கு சொல் தாமரை அதில் வருகிறது. அக்கட ராவணர்க்கு அமைந்த ஆற்றலே என்று அக்கட என்கிற ஒரு கன்னட சொல் வருகிறது. இந்த சொற்கள் தமிழுக்கு வந்த காலம் 12ஆம் நூற்றாண்டு ஆகையால் கம்பர் 12ஆம் நூற்றாண்டு வையாபுரி பிள்ளை நிறுவுகிறார். அதுபோல் நமக்கு ஆச்சரியமான விஷயம், அருணகிரிநாதர் என்ற அந்த பக்தி புலவருடைய காலத்தை 15ஆம் நூற்றாண்டு என்று நிர்ணயிப்பதற்கு அவர் பயன்படுத்தி உள்ள 3 சொற்கள் உதவி இருக்கின்றன. அந்த சொற்கள் மிக விந்தையானவை. சலாம் என்று ஒரு சொல், தேவ விஞ்சையர் சலாம் போட்டார்கள் என்று வருகிறது. சபாஷ் என்று ஒரு சொல், முருகனுடைய நடனத்தை பார்த்து சபாஷ் என்று சொன்னதாக ஒரு சொல் வருகிறது. ராவுத்தர் என்கிற சொல் வருகிறது. சபாஷ், சலாம், ராவுத்தர் ஆகிய சொற்கள் தமிழகத்தில் வந்து புகுந்து தமிழில் ஊடுருவிய காலம் என்பது 15ஆம் நூற்றாண்டு ஆகையால் அருணகிரிநாதர் வாழ்ந்த காலம் 15ஆம் நூற்றாண்டு என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். இந்த காலத்திற்கு பிறகு அருணகிரிநாதருடைய பாடல்கள் அப்படியே நமக்கு ஒரு செல்வமாக கிடைத்து விடவில்லை. சங்க பாடல்கள் எல்லாம் தொலைந்து போயிற்று. சங்க பாடல்களை எல்லாம் 8 சுவடிகளை எல்லாம் சரஸ்வதி பூஜை என்று ஆற்றில் கொண்டு போடுகிற மரபை தமிழ் மக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். நமக்கு தொலையாமல் கிடைத்தவைதான் இப்போது இருக்கின்றனவை தவிர தொலைந்து போனவை கிடைத்ததை விட இன்னும் பல மடங்கு. கிவா ஜெகநாதனுடைய குருநாதரான உவிய சாமிநாதிகர் தான் தேடி தேடி ஓலைச்சுவடிகளை ஆங்காங்கே போய் போய் வாங்கி பார்த்து தொகுத்து தன்னுடைய வாழ்நாள் பணியாக தன் உடல் உழைப்பு முழுவதையும் தியாகம் செய்து அர்ப்பணித்து இந்த சங்க இலக்கியத்தை நமக்கு கொண்டு வந்து தந்தார். அதனால்தான் தமிழை பற்றி பேசுகிறவர்கள், தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசுகிறவர்கள் எல்லாம் ஒன்றை புரிந்து கொண்டு பேச வேண்டும். பழந்தமிழ் இலக்கியத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட உவே சாமிநாதருடைய முதல் எழுத்தான ஊ என்பதால் தான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அருணகிரிநாதரை பற்றி, ஆனால் உவே சாமிநாதையருக்கோ நான் பெரிதும் மதிக்கிற கிவா ஜெகநாதனுக்கோ என்று பெரிய உவேசாவுக்காவது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு சிலை இருக்கிறது. கிவா ஜெகநாதன் போன்ற உத்தமமான மகான்களுக்கு, தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்தியவர்களுக்கு நமது தமிழகத்தில் எங்கும் பெரிய அளவில் ஒரு சிலை இருப்பதாக தெரியவில்லை. நார்த்தன் லேன் அவர் வாழ்ந்த அந்த வீதிக்கு கிவா ஜெகநாதன் பெயர் வைக்க வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை விடுத்தோம். இன்றைய அரசியல் சூழல் பலவிதமாக பல பார்வைகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆகையால் தூய்மையான தொண்டுக்கு இத்தகைய அங்கீகாரங்கள் கிடைப்பதில்லை. அந்த அங்கீகாரங்களை பற்றி அவர்கள் அக்கறைப்படவும் இல்லை. அவர்கள் அதையெல்லாம் மீறி தொண்டு செய்து வாழ்ந்தார்கள். கிவா ஜெகநாதனை பற்றி சொல்கிற பொழுது அவருடைய ஸ்லேடையை பற்றி மட்டுமே நாம் பரவலாக பேசுகிறோம். உயர்ந்த ஸ்லேடை வல்லுநர் அது வேறு, ஆனால் அவர் திருப்புகழ் என்கிற அந்த ஆழ்ந்த கடலில் தேடி தேடி முத்தெடுத்தவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எப்படி உவேசா சங்க இலக்கியங்களை தொகுத்தாரோ அதுபோல் 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் வாழ்ந்து மறைந்த பிறகு அந்த திருப்புகள் பாடல்கள் அனைத்தும் காணாமல் போயின, எங்கெங்கோ கிடந்தன. ஒரு வரலாறு சொல்கிறார்கள், அருணகிரிநாதரே திருச்செந்தூர் முருகன் சந்நிதியில் போதும் இந்த பாடல்களால் எனக்கு என்ன பயன், நான் பாடியதுவரை போதும் என்று ஓலைச்சுவடிகளை வீசி போட்டு விட்டார் என்றும், அதில் எதிரேறி கரை சேர்ந்த ஓலைகளை மட்டும் அவசரவசமாக சில அடியவர்கள் சேகரித்தார்கள் என்றும், 16,000 திருப்புகழ் பாடல்களுக்கு மேல் இருந்த அந்த நிலையில் ஒரு 2,000 குறைவான பாடல்கள் தான் தற்போது கிடைக்கின்றன என்றும் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஊகம், இன்று கூட உவேசா போல யாரேனும் ஒருவர் மிக தீவிரமான முயற்சி எடுத்து வெளிநாட்டு நூலகங்களிலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் தேடினால் இதுவரை நாம் அறியப்படாத மேலும் சில திருப்புகழ் பாடல்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லாம் மந்திரங்கள், காலத்தை வென்று நிற்கிற மந்திரங்கள். அந்த திருப்புகழ் பாடல்களுடைய அருமையை உணர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் தேடி 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 அதை தொகுத்தார். பிறகு அவருடைய புதல்வரான செங்கல்வராய பிள்ளை என்பவர் அந்த தொகுப்பை மேலும் மேலும் மெருகேற்றினார். செங்கல்வராய பிள்ளையை தணிகை மணி என்பார்கள். மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர். தான் சொல்கிற அந்த ஆராய்ச்சியை இலக்கிய நயத்தோடு சொல்லக்கூடியவர். நாம் முத்தமிழ் என்று சொல்கிறோம் இல்லையா, தமிழை முத்தமிழ் என்று பேசுகிறோம். கந்தர் அலங்காரத்தில் ஒரு வரி வருகிறது, முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைக்கும் வள்ளல் என்று முருகனை பற்றி கந்தர் அலங்காரம் எழுதுகிறது. முருகப்பெருமான் அவனுடைய மனைவி வள்ளி, முருகனுடைய மனைவி முருகி என்று தானே இருக்க வேண்டும் இல்லையா, அண்ணனுடைய மனைவி அண்ணி என்பது போல. ஆனால் முருகனுடைய மனைவி பெயர் வள்ளி என்று ஏன் இருக்கிறது என்று சொன்னால், முருகன் வள்ளல், ஆனால் அவன் மனைவி வள்ளி என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவர் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைக்கும் வள்ளல் என்று முருகனை பற்றி சொல்கிற பொழுது, முத்தமிழால் முருகனை நமக்கு தெரிந்து உரிமையோடு வைதவள் யார், வள்ளி. முருகன் கிழவனாக வேடமிட்டு வந்தபோது இந்த கிழக்கோலத்தில் உனக்கு இந்த ஆசையா என்று கேட்டு முருகப்பெருமானை வள்ளி வைதாள்.
வள்ளி வைதாள் வள்ளியை முருகன் மணந்து வாழ வைத்தான், வைதாரையும் வாழ வைக்கும் வள்ளல். ஆனால் அருணகிரிநாதன் என்ன எழுதுகிறார், முத்தமிழால் என்று எழுதுகிறாரே. வள்ளி வைதது என்பது வாக்குமூலமாகத்தானே, அப்படி இருக்கும்பொழுது முத்தமிழ் எங்கே வரும்? முத்தமிழ் என்றால் இயல் இசையின் நாடகம் இல்லையா? அதற்கு தணிகைமணி எழுதுகிறார், வள்ளி பேசிய தினமும் இயல் தமிழ் தான், அப்படித்தான் வைத்திருப்பாள். ஆனால் அவள் பேச்சே ஒரு சங்கீதம் இல்லையா? ஆகையால் அது இசைத்தமிழும் கூட. பேசுகிற போது கையை நீட்டி ஏன் இப்படி செய்கிறாய் என்று பாவனை செய்திருக்க மாட்டாள் அல்லவா? அது நாடகம் என்று அவர் எழுதி முத்தமிழ் என்று நிறுவுகிறார். நம்முடைய வாழ்விலேயே முத்தமிழ் கலந்திருக்கிறது. திருப்புகழ் அன்பர்கள் நடத்துகிற கூட்டத்திற்கு நீங்கள் வருகிறீர்களா என்று திருப்புகழ் மணி அவர்கள் கேட்டபோது, வருகிறேன் என்று நான் சொன்னால் இயல் தமிழ், என்று சொன்னால் இசைத்தமிழ், தலையை அசைத்தால் நாடகத்தமிழ். நம்முடைய வாழ்க்கையிலேயே மூன்று தமிழும் கலந்திருப்பது மாதிரி அருணகிரிநாதனுடைய அந்த திருப்புகழ் பாடல்களிலெல்லாம் முத்தமிழ் கலந்து ஒலிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி அந்த தொகுப்பு உருவாகியது. அந்த தொகுப்பு உருவான பிறகு அந்த தொகுப்பை படிக்கிறவர்கள் பல்வேறு வகையான விஷயங்களை, பல்வேறு வகையான அனுபவங்களை அந்த தொகுப்பு நூல்களிலிருந்து பெற்றார்கள். ஒன்று, அருணகிரிநாதருடைய திருப்புகழில் இருக்கிற சந்த நயம். இன்னொன்று, அருணகிரிநாதர் திருப்புகழில் இருக்கிற பொருள் நயம். சந்த நயம் என்பது ஒரு அனுபூதி பெற்ற மகான் தன்னுடைய ஆழ் மனதிலிருந்து இறையருளால் வார்த்தைகளை கொட்டுகிற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனி வசீகரம் வந்து வார்த்தைகளை காலில் சலங்கை கட்டிக்கொண்டு ஆடுகிறது. தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தங்கள் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்பவரி கொண்டுனன் சந்தோடம் அணைந்து நின் அன்பு கூற கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கண்குளிரகின்ற முன் சந்தியாவோ கொங்கைபுற மங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே என்று சொன்னால் முருகன் மனக்கண்ணில் வந்து ஆடுவதை நீங்கள் தரிசிக்க முடியும். அந்த ஒலியையும் அந்த பொருளையும் இணைத்த ஒரு தமிழ் சாமர்த்தியம் அருணகிரிநாதருடையது. தொடக்கத்திலேயே அது இருந்தது. அதற்கான முயற்சிகள் தமிழ் இலக்கியத்தில் இருந்தன. அதனுடைய உச்சத்தை அருணகிரி தொட்டார். திருத்தக்க தேவர் எழுதிய ஜீவக சிந்தாமணி என்ற நம்முடைய ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான புகழ்பெற்ற காப்பியத்தில் சுரமஞ்சரி என்கிற அழகி அவள் நடந்து வருகிற பொழுது அந்த நடையை திருத்தக்க தேவர் எழுதுகிறார். அந்த அழகி நடக்கிறாள், அழகாக நடக்கிறாள், நடந்து ஒயிலாக செல்கிறாள் என்று சொன்னால் பொருள் புரிகிறது. ஆனால் திருத்தக்க தேவருக்கு தமிழ் இலக்கியத்தில் முதல் முதலில் ஒரு ஆசை வந்தது, சங்கப்பாடல் புலவனுக்கு வராத ஆசை. அந்த பொருளிலேயே அந்த ஒலியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் நடந்து வருகிற அந்த கொலுசின் ஒலி நம் காதில் கேட்க வேண்டும். அந்த ஒலியையும் பொருளையும் இணைத்தார். சீரடிய கிண்கிணி சிலம்பொடு புலம்ப வேறுபடு மேகலைகள் மெல்லென மிழற்ற நாறுபடு கோதை மிசை வண்டு திசை பாட நாறு மலர் கொம்பர் நடை கற்பதென வந்தாள் என்று அவர் எழுதினார். அந்த ஜீவக சிந்தாமணியில் மிக அதிகம் தோய்ந்தார் கம்பர். அவருக்கும் ஒரு ஆசை வந்தது, இது அதி சாமர்த்தியமாக இருக்கிறது, பொருளையும் ஒலியையும் இணைத்து சொல்வது, நாமும் அதை செய்து பார்க்க வேண்டும் என்று கம்பர் விரும்பினார். கம்பர் யோசித்தார், தன்னை மிக அழகாக செய்து கொண்டாள் ஒருத்தி. சீதை அழகு, சூர்பனகியும் அழகு. சீதை அழகானவள், சூர்பனகி அழகாக்கி கொண்டவள். மேக்கப் மூலமாக அழகாக்கிக் கொள்கிறார்கள் அல்லவா, தலையில் மைப்பூசி இல்லாமல். அது மாதிரி தன்னைத்தானே அழகு ஆக்கி கொண்டவள் அவள் நடந்து வருகிறாள். இந்த திருத்தக்க தேவருடைய இந்த பாடலை, சந்த கவிதையை கேட்டு அந்த விருத்தப்பாவின் ஓசையை அப்படியே மனதில் வாங்கி கம்பர் தான் ஆசைப்பட்டு, அப்படி நிறைய 10,000 பாடல், எல்லா பாடலையும் அவரால் அப்படி செய்ய முடியவில்லை என்றாலும் அருணகிரிநாதர் எல்லா பாடல்களிலும் ஒலியை கொண்டு வந்தார். கம்பர் ஒரு பாடலில் அதை செய்து பார்த்தார். திருத்தக்க தேவரின் அதே ஒலி, பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சனிமிர் சீரடிகளாகி அஞ்சொலில மஞ்சங்கென அன்னமென மின்னும் வஞ்சி என நஞ்சமன வஞ்சமகள் வந்தாள் என்று அவர் எழுதினார். ஆக சூர்பனகை நடந்து வருகிற அந்த பொருள் அதில் இருக்கிறது, நடந்து வருகிற ஒலி நம் காதுக்கு கேட்கிறது. சில நேரங்களில் அனுபூதி பெற்ற மகான்கள் பொருளில்லாத ஒலியை கூட தங்களுடைய மனக்காதால் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு பொருளே கிடையாது, ஆனால் அந்த ஒலியை அவர்கள் கேட்டார்கள். அந்த ஒலியை பதிவு செய்து விட வேண்டும். ஏனென்றால் அந்த ஒலி கடவுள் நடந்து வந்த ஒலி. அந்த ஒலிக்கு பொருள் இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஒலியை பதிவு செய்துவிட்டால் அந்த ஒலி மந்திரமாகிவிடும் என்று நினைத்தான் ஒரு இளம் புலவன். அவனுடைய பெயர் பாலன் தேவராயன். சஷ்டி கவசம் எழுதினான். முருகன் நடந்து வருகிற அந்த காலில் கொலுசு குலுங்க குலுங்க நடந்து வருகிற ஒலியை கேட்டான். அந்த ஒலிக்கு பொருள் கிடையாது, ஆனால் அந்த ஒலி மந்திரம் என்பதை அவன் உணர்ந்தான். ஆகையால் அந்த புலவன் எழுதினான், செகக்கண 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 செகன முகமுக 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 முகன நகநக 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 நகன டிகுகுண டிகு டிகு டிகுகுண டிகுண ரர 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 ரர
திதி 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 டுடு 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 டு டபு டபு டிகு டிகு டங்கு டிங்கு கு. இந்த வார்த்தைகளுக்கு தமிழில் பொருள் கிடையாது. ஆனால் இந்த வார்த்தைகள் இந்த பலன் தேவராயன் என்கிற அனுபூதி பெற்ற மகான் அந்த இளம் வயது கவிஞன் தன் மனக்காதில் கேட்ட வார்த்தைகள் இவைகளும் பதிவாகி இருக்கின்றன. நம்முடைய சம்ஸ்கிருத இலக்கியத்திலும் சரி, தமிழ் இலக்கியத்திலும் சரி, பொருள் தாண்டிய ஒலி நயத்திற்கும் ஒரு அழகுண்டு என்று முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். காளிதாசன் அவனிடம் ஒரு ஈற்றடி கொடுத்தார்கள், கடைசி அடி. அந்த ஈற்றடியை சொல்லி அவனை பாட சொன்னார்கள். அந்த ஈற்றடிக்கு பொருள் கிடையாது. குழு குக்குழு குக்குழு என்று ஒரு ஈற்றடி கொடுத்தார்கள். குழு குக்குழு குக்குழு என்பதற்கு சம்ஸ்கிருதத்தில் எந்த பொருளும் கிடையாது. ஆனால் காளிதாசன் யோசித்தான், ஈற்றடிக்கு பாடியாக வேண்டும், போட்டியில் வெல்ல வேண்டும். ஒரு பொய்கை, பொய்கை கரையில் ஒரு நாவல் மரம், நாவல் மரத்தில் பழுத்து தொங்குகிற நாவல் பழங்கள், நாவல் மரத்தின் கிளைகளை குரங்குகள் அசைக்கின்றன. அப்படி குரங்குகள் அசைக்கிற பொழுது அந்த நாவல் பழங்கள் பொய்கை தண்ணீரில் விழுகிற சப்தம் இருக்கிறதே, குழு குக்குழு குக்குழு என்று அந்த சப்தத்திற்கு ஒரு அர்த்தம் கொடுத்தான். ஜம்பு பலானி பக்வானி பதந்தி விமலேஜலே கபி கம்பித சாகாபியாம் குழு குக்குழு குக்குழு. அது பொருள் இல்லாத ஒலி அழகு நிறைந்த சொல். அதே மாதிரியே காளிதாசனிடம் டடன் டடன்டன் டடடன் டடன்டன் என்று ஒரு ஈட்டடி கொடுத்தார்கள். இதற்கு என்ன சொல்வது? காளிதாசன் யோசித்தான், அவன் ஸ்லோகம் செய்தான். ஒரு அரசகுமாரி, அவள் குளத்து படிகளில் இறங்கி தண்ணீரை எடுத்துக்கொண்டு குளத்தை இடுப்பில் தாங்கியவாறு மேல்படி நோக்கி நடந்து வருகிறாள். அவளால் காதலிக்கப்படுகிற ஒரு காதலன் ராஜகுமாரன் திடீரென அந்த இடத்தில் வந்து விட்டான். திடீரென அவனை அங்கே பார்த்த வெட்கத்தில் அவள் அந்த குளத்தை தவற விட்டு விட்டாள். அந்த தவறவிட்ட குடமானது அந்த படிகளில் உருண்டு ஓடுகிற சப்தம்தான் டடன் டடன்டன் டடடன் டடன்டன் என்று அவர் எழுதினார். ராஜாபிஷேகே மதவிஹ்வலாயா ஹஸ்தாச்சுதோ ஹேம கடோ யுவத்யா சோபான மார்க்கேஷு கரோதி சப்தம் டடன் டடன்டன் டடடன் டடன்டன் என்று. தமிழில் காவர்க்கத்திலேயே ஒரு பாட்டு இருக்கிறது, காக்கைக்காக குகை குகைக்காக காக்கை கோக்குக்கு காக்கைக்கு கொக்கொக்க கைக்கைக்கு காக்கைக்கு கைக்கை காக்கா என்று. இதற்கு பொருளும் உண்டு. தாதி தூது தீது தத்தை தீதோ தாது. தாதி சேடியினுடைய தூது, தூதானது தீது கிட்டது. தத்தை கிளி தீது ஓதாது. இப்படியெல்லாம் ஒலியை வைத்து நிறைய செய்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒலியையும் பொருளையும் முழுவதுமாக இணைத்து தான் எழுதிய அத்தனை பாடல்களிலும் மந்திர ஒலியை கொண்டு வந்து பொருளோடு சேர்த்து வரகவியாக பொழிந்து தள்ளிய ஒரு பெரிய மகான் தமிழிலேயே பரப்பில் அருணகிரிநாதர் மட்டும்தான். கம்பர் ஒரு பாடல் இரண்டு பாடல் செய்து பார்த்தார். திருத்தக்கடையவர் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். ஆனால் அருணகிரிநாதர் அற்புதமாக அதை அமைத்து காட்டினார். அது சந்த நயம், நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரூபா நமோ நம இதெல்லாம் பார்த்தால் அந்த சந்தம் நம் காதில் கொஞ்சுகிறது. தவிர பொருள் நயம், ஏராளமான உன்னதமான அர்த்தங்களில் பல்வேறு வகையான பாடல்களை எழுதினார். நிலையாமை பற்றி காமினி காஞ்சனம் என்று பரமசர் சொல்கிறாரே, அப்படி புலன் இன்பத்தில் தோயாதே என்பதை பற்றி. ஆண்கள் படிக்கிற பொழுது அருணகிரிநாதர் பெண்ணின்பத்தில் தோய்ந்ததாக எழுதுவதை எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொண்டு படிக்கலாம். பெண்கள் படிக்கிற பொழுது அது காம இன்பம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் சொல்வது ஆணானாலும் பெண்ணானாலும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நிலையை அடைவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு, கட்டாயமாக உண்டு. எனவே பெண்கள் அதை படிக்கிற பொழுது காம சுகத்தில் மனிதர்கள் விழுந்துவிடக்கூடாது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி கவசத்தில் கூட ஆண்குறி என்று வருகிற இடத்தில் ஆண் பெண் குறி என்று மாற்றிக்கொண்டு பெண்கள் படிக்க வேண்டும். இதுதான் நம்மிடையே உள்ள மரபு. ஆன்மீகத்தில் ஆணுக்கு இணையாக சமமாக மேலாக கூட பெண்கள் உயர முடியும் என்பதுதான் நம்முடைய நெறி. கடந்த காலத்தில் ஒரு பிரபல பத்திரிகையில் ஒரு சர்ச்சை வந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பெண்கள் சொல்லலாமா சொல்லக்கூடாது என்று ஒரு சொற்பொழிவாளர் பேசி அது தொடர்பான பல்வேறு வாத பிரதிவாதங்கள் வந்தன. இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நமக்கு ஆன்மீக சந்தேகங்கள் வந்தால் நாம் உரசி பார்ப்பதற்கு ஒரு கல் இருக்கிறது, அற்புதமான தங்க கல், அண்மையில் வாழ்ந்து சித்தி அடைந்த கல். அந்த தங்க கல்லிற்கு பெயர் பரமாச்சாரியார். பரமாச்சாரியாருடைய தெய்வத்தின் குரலை படித்தாலும் சரி, அவருடைய வாழ்வை உற்று நோக்கினாலும் சரி, எது சரி எது தவறு என்பதற்கு நமக்கு விடை கிடைத்துவிடும். பரமாச்சாரியார் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவரும், பரமாச்சாரியாரின் பெரிய பக்தியாக திகழ்ந்தவரும், மக்சேசை விருது பெற்றவரும், ஐநா சபையில் பரமாச்சாரியார் எழுதிய மைத்ரீம் பஜதாம் என்கிற ஸ்லோகத்தை பாடி பெரும்புகழ் பெற்றவருமான எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மையார் சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பரமாச்சாரியார் இருக்கும் போதே தான் பதிவு செய்தார். பரமாச்சாரியார் இருக்கும் போதே தான் அது எல்லோரிலங்களிலும் ஒலித்தது. அது தவறென்றால் பரமாச்சாரியார் சொல்லியிருக்க மாட்டாரா என்ன? எனவே இது போன்ற பெண்கள் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்பதில் உள் கருத்து விஞ்ஞானபூர்வமாக என்ன இருக்கிறது என்று உணர வேண்டுமே தவிர,
ஆண்களை விட ஆன்மீக ரீதியாக பெண்கள் எந்த வகையிலும் மிம்மி அளவும் தாழ்ந்தவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களை விட பெண்கள் ஆன்மீகத்தில் உயர முடியும் என்று கருதியதால் தான் பரமஹம்சர் தன் மனைவி சாரதா தேவிக்கு ஷோடசி பூஜை செய்து அவளையே தெய்வமாக்கி வழிபட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனந்தமயி என்கிற ஒரு பெண்மணி வடக்கே வாழ்ந்தார். மிக உயர்ந்த துறவினி. அவர் திருமணமாகி திருமணத்தை அவர் விரும்பவில்லை, ஆனால் வற்புறுத்தி செய்து விட்டார்கள். திருமணமான சிறிது காலத்திலேயே அவர் உடலில் வெவ்வேறு வகையான மாறுபாடுகள், அவள் யோக நிலையில் ஆழ்ந்திருப்பது, இதையெல்லாம் பார்த்தார் கணவர். அவர் பிரமித்தார். சிறிது காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது. பரமஹம்ச யோகானந்தர் ஆனந்தமயியை சந்தித்தார். ஆனந்தமயியிடம் கேட்டார், நீ பெரிய யோகி என்று புகழ் பெற்றிருக்கிறார், அதெல்லாம் சரி, உன்னுடைய கணவர் எங்கே என்று கேட்டார். ஆனந்தமயி சொன்னார், அங்கே பாருங்கள், என்னுடைய முதல் சிஷ்யர் அவர்தான் என்று. எனவே மனைவிக்கு கணவர் சிஷ்யராக ஆக முடியும். மனைவி கணவரை விட உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைகிற பொழுது அங்கு ஆன்மாதான், கணவன் மனைவி என்பது போன்ற விஷயங்கள் வராது. ஆனந்தமயி எங்கு சென்றாலும் அவருடன் ஏராளமான அடியவர்கள் செல்வார்கள். ஆனந்தமயிக்கு அந்த புகழ் அதில் விருப்பம் கிடையாது. அவர் இருக்கிற போதே அவருக்கு ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் கட்டினார்கள். அவருக்கென்றே ஆனந்தமயி சிலையை வைத்து ஒரு கோயில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது, இதெல்லாம் அவருக்கு தகவல் வந்தது. அவருக்கு அது பிடிக்கவில்லை. ஆகையால் அந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக சொன்ன நாளில் அவர் புறப்பட்டு எங்கோ சென்று விட்டார். அவரை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு பத்திரிகை நிருபர் ஆனந்தமயி பார்த்து கொண்டே இருந்தார். அவர் எங்கு சென்றாலும் எப்படியோ விஷயம் தெரிந்து கொண்டு ஒரு 50-60 பேர் கூட போய்விடுகிறார்கள். இவர்களுக்கு எப்படி தகவல் தெரிகிறது? இப்போது செல்போன் போன்ற விஷயங்கள் அந்த காலத்தில் கிடையாது. செல்போன் பேசுவதற்கு மட்டுமா பயன்படுகிறது? செல்போனால் உள்ள பயன்கள் பல. இந்த கூட்டத்தில் யாருக்காவது என்னுடைய பேச்சு பிடிக்கவில்லை என்றால் வராத செல்போன் வந்ததாக அதை காதில் வைத்துக் கொண்டு நாசுக்காக வெளியேறுகிற நாகரிகத்திற்கெல்லாம் செல்போன் பயன்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் அது போன்ற விஷயங்கள் கிடையாது. எப்படி தெரிந்து கொள்கிறார்கள் எல்லோரும் என்று அவர் வெளிப்படையாக ஒரு நாள் ஆனந்தமயி தேவியிடம் கேட்டார். அம்மா, உங்கள் மேல் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நீங்கள் திடீர் திடீரென்று புகழை விரும்பாமல் எங்கெங்கோ போய் உட்கார்ந்து கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எங்கு போனாலும் ஒரு 50-60 பேர், கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள், இந்துக்கள், எத்தனையோ பேர் எல்லோரும் பின்னால் வந்து அமர்ந்து தியானம் செய்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் நீங்கள் எப்படி தகவல் தெரிவிக்கிறீர்கள்? இந்த புது புது ஆட்கள் எல்லாம் எப்படி வருகிறார்கள் என்று கேட்டதற்கு ஆனந்தமயி சொன்ன பதில் இருக்கிறதே, அதுதான் ஆதிசங்கரர் சொன்ன அத்வைதத்தினுடைய உச்சம். அதுதான் அருணகிரிநாதருடைய வழியில் வருகிற நம் அன்பர்கள் பின்பற்ற வேண்டிய நெறி. ஆனந்தமயி சொன்னார், அவங்கள்லாம் என்னை விட்டு எங்க போவாங்க, என் உடம்போட ஒரு பகுதி தானே அவங்க என்று அவர் சொன்னார். இந்த பெரிய உடம்பு, அந்த உடம்பினுடைய பகுதி தான் நாம் எல்லாம் என்று நினைத்து விட்டார். என்னுடைய துக்கம் உங்களுடைய துக்கம், என்னுடைய ஆனந்தம் உங்களுடைய ஆனந்தம் என்கிற ஒரு அத்வைத நிலை வருகிறது. இப்படிப்பட்ட அத்வைதத்தை அருணகிரிநாதருடைய பல பாடல்களில் நாம் பார்க்கிறோம். நிலையாமை பற்றி நிறைய சொல்கிறார். புலநின்மங்களில் ஆழாதீர்கள் என்று சொல்கிறார். காமினி காஞ்சனம் இரண்டையும் துறக்க வேண்டும் என்று பரமஹம்சத்தினுடைய நூல்களில் எல்லாம் திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கலாம். ராமகிருஷ்ணமட வெளியீடுகளில் இந்த காமினி காஞ்சனம் இரண்டையும் துறக்க வேண்டும் என்று பரமஹம்சர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். பரமஹம்சரிடம் இரண்டு துறவியர் சீடர்கள் போல இருந்தார்கள், சந்திரா கிரிஜா என்று பெயர். கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்களை காணவில்லை. பரமஹம்சரிடம் கேட்டார்கள், இந்த சந்திரா கிரிஜா என்று இரண்டு துறவிகள் இருந்தார்களே, அவர்கள் எங்கே என்று. பரமஹம்சர் சொன்னார், ஆன்மீகம் என்பது புலன் இன்பங்களை அடக்கி ஆழ்வதுதான். புலன் இன்பங்களில் தோய்வது என்பது ஆன்மீகத்திற்கு முற்றிலும் விரோதமானது. ரஜினேஷ் கருத்திற்கு நேர் விரோதமான கருத்து பரமஹம்சர் சொன்னது. புலன் இன்பங்களில் தோயக்கூடாது, உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சந்திரா கிரிஜா இருவரும் ஒரு மந்திரத்தை உச்சரித்தார்கள். அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் செய்வதன் மூலமாக மற்றவர்கள் பார்க்காத ஒரு நிலையை அடைய முடியும். அவர்கள் இயங்கினால் மற்றவர்கள் அந்த உருவை பார்க்க முடியாது. அந்த நிலை ஏற்பட்ட பிறகு பல அழகிகளுடைய அந்த புறங்களுக்கு அவர்கள் விஜயம் செய்ததால் அவர்களுக்கு தொழுநோய் ஏற்பட்டு வெட்கத்தின் காரணமாக இங்கு வருவதை நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி பரமஹம்சர் சொல்கிறார், ஆன்மீகத்தின் அடிப்படை என்பது புலன் இன்பத்தில் உள்ள இச்சையை குறைத்து கொண்டு மெல்ல மெல்ல அதிலிருந்து விலகுவது என்று சொன்னார். அதைத்தான் அருணகிரிநாதருடைய பாடல்களில் நாம் பார்க்கிறோம். நாம் தவறுதலாக பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்கிற நான்கு நிலைகளில் சந்நியாசம் என்பது துறவிக்கு என்று தவறுதலாக நினைக்கிறோம். அப்படி அல்ல, நமது மத நெறி அப்படி சொல்லவில்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரம்மச்சரியம், அதன் பிறகு கிரகஸ்தம், அதன் பிறகு வானப்பிரஸ்தம், அதன் பிறகு சந்நியாசம் என்ற நான்கு நிலைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஒரு 60 வயது ஆகிவிட்டால் வானப்பிரஸ்தம் என்று காட்டிற்கு போக வேண்டாம். நம்ம வீட்டில் ஒரு காற்று இருக்கிறது இல்லையா, அதில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு மற்ற விஷயங்களில் அக்கறை இல்லாமல் இருக்க பழக வேண்டும். சந்நியாசம் என்றால் தன்மேல் உள்ள அக்கறையை கூட விட்டுவிட வேண்டும், அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும். அப்படி நம் மதம் சொல்கிற
கிரகஸ்தம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்கிற அந்த நிலைகளில் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்கிற இரண்டு நிலைகளை மட்டும் நம் காலத்தில் இருக்கிற 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் அனுசரிப்பார்களானால் எந்த வீட்டிலாவது மாமியார் மருமகள் சண்டை வருமா? மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் ஏன் வருகிறது? பிடிப்பு போகவில்லை. நாம் விரும்பியபடி அடுத்த தலைமுறை இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நாம் தோசை சுடுவது மாதிரி அவள் தோசை சுட வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் செய்ததை மாதிரியே அவள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த பிடிப்பு போக வேண்டும். ஆன்மீக நெறிக்கு வருகிற பொழுது அடுத்த தலைமுறை கடவுள் பார்த்துக் கொள்வார். நம்முடைய பையனை பற்றி, நம்முடைய மகனை பற்றி, நம்முடைய மகளை பற்றி என்ன அக்கறை? முருகன் திருவடிகளில் அவர்களை சமர்ப்பித்து விட்டால் அவன் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வான். நாம் நமது வாழ்க்கையில் திருப்புகழை ஓதியும் முருகனை வழிபட்டும் மேலான நிலைக்கு வர வேண்டும் என்கிற கருத்தைத்தான் அருணகிரிநாதனுடைய பல்வேறு பாடல்களில் அவர் காமி இந்த காம விஷயத்தை புலன் நுகர்ச்சியை விட்டுவிட வேண்டும் என்பதாக எழுதுகிறார். அதில் இரண்டு கருத்துக்கள் நிலவுகின்றன. அருணகிரிநாதரே இது மாதிரி புலன் இன்பங்களில் அதிகம் திளைத்தார் என்றும், அவருக்கு தொழுநோய் வந்ததென்றும், பிறகு வல்லாள கோபுரத்தின் மீது ஏறி கீழே குதித்து முருகன் அருளால் அவர் நோய் நீங்க பெற்று துறவியானார் என்றும் ஒரு கதை, ஒரு வரலாறு, அது ஒன்று. ஆனால் நமது மரபில் அடியவர்கள் மிகப்பெரிய மகான்கள், அவர்கள் அடியவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் தாங்கள் செய்ததாக தங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு சொல்வதுண்டு. அருணகிரிநாதர் தூய துறவிதான் என்றும், உலகில் மக்கள் இப்படியெல்லாம் இருக்கிறார்களே என்று மக்களில் ஒருவராக தன்னை பாவித்துக் கொண்டு இப்படியெல்லாம் அவர் எழுதினார் என்றும் கருதுகிற ஒரு மரபும் உண்டு. நிலையாமை பற்றி நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு இறக்கப்போகிற சடலம் விரைவில் சாகப்போகிற உயிர் இதற்கு போய் இவ்வளவு சம்ரட்சணை ஏன் என்று அருணகிரிநாதர் பல பாடல்களில் கேட்கிறார். குண்டலகேசியில் அற்புதமான ஒரு பாடல் வருகிறது நிலையாமை பற்றி. தமிழ் இலக்கியத்தில் நிலையாமை பற்றி வந்திருக்கிற பாடல்களிலேயே மிக வித்தியாசமான கோணத்தில் நிலையாமை அணுகிற பாடல் அது. அது என்ன சொல்கிறது? முட்டாள், அடுத்தவர் செத்து போனால் அவர் வீட்டில் போய் அழுகிறாயே, உன் உறவினர் இறந்தால் நீ அழுகிறாயே, முட்டாள்தனமாக இல்லை உனக்கு, நீயே செத்து விட்டாயே, கிருஷ்ணன் நான் நின்று கொண்டிருக்கிறேன், பாலகிருஷ்ணன் செத்து விட்டேன், வாலிப கிருஷ்ணன் செத்து விட்டேன், நடுத்தர வயது கிருஷ்ணன் செத்து கொண்டிருக்கிறேன், கடவுள் முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் அயோத்திய கிருஷ்ணன் வருவேன், தெரியாது. ஆகவே ஒவ்வொருவரும் அவரவர்களே இறக்கிறார்கள், ஆனால் அவரவர்களுக்கு தெரியவில்லை. விஞ்ஞானம் சொல்கிறது செல் இறந்து இறந்து புதிய செல்கள் உற்பத்தி ஆகின்றன என்று. எனவே நாளும் நாளும் நீ இறப்பதற்கு அழாமல், நீ இறக்கிறாய் வாழ்க்கை முடியப் போகிறது இறைவனை துதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல், அடுத்தவர் சாவுக்காக நீ அழுகிறாயே என்று கேட்கிறது குண்டலகேசி பாடல். பாளையான் தன்மை செத்தும், பாலனான் தன்மை செத்தும், காளையான் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மீளும் இவ்வியல்பு மின்னே மேல்வரும் மூப்புமாகி, நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே என்கிறது அந்த பாடல். நாளும் நாம் சாகிறோம், நாளும் நாம் சாகிறோம் என்பதை அருணகிரிநாதர் சொல்கிறார். நாளும் நாம் சாகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு விட்டால் பிறகு நம் வாழ்வில் முக்தி நெறியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக உள்ள பக்தி நெறியில் நம்முடைய மனம் நாட்டமடையும். சாரதாதேவிக்கும் பரமஹம்சருக்கும் திருமணம் ஆயிற்று. இளம் வயது திருமணம், வயது வித்தியாசம் கூடுதல். சாரதாதேவி ஒரு சின்னஞ்சிறுமி, ஆனால் எல்லோரும் சொன்னார்கள் அது ஒரு பைத்தியம், பரமஹம்சர் கடவுளை நேரில் பார்க்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு பைத்தியம், மென்டல், உன்னை ஏமாற்றி திருமணம் செய்து விட்டார்கள் என்று பலரும் சொல்கிறார்கள். சாரதாதேவிக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அவள் அமைதியாக இருக்கிறாள். அப்போது அதுல் என்கிற ஒரு வாலிபன், சாரதாதேவிக்கும் பரமஹம்சருக்கும் அவன் உறவு, அவன் காலமாகிவிட்டான், அவனுடைய பிரேதம் கடத்தப்பட்டிருக்கிறது. பரமஹம்சர் சொல்கிறார், நான் பார்த்த மனிதர்களிலேயே மிக அழகான வாலிபன் அதுல்தான் என்று அவர் சொல்கிறார். அந்த அழகிய உடல் நிலையாமை, அழகு நிலையல்ல, யாக்கை நிலையல்ல, இளமை நிலையல்ல, செல்வம் நிலையல்ல, அந்த உடல் கடத்தப்பட்டிருக்கிறது, மிக அழகான உடல். 22 வயதில் அவன் மாரடைப்பாக இறந்து விட்டான். சுற்றிலும் உறவினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், சாரதாதேவியும் அமர்ந்திருக்கிறாள். அந்த இறப்பு வீட்டில் உள்ள அத்தனை கூச்சலும் அழுகையோடும் அந்த வீடு இருக்கிறது. பரமஹம்சர் உள்ளே நுழைகிறார், அவருக்கு உறவல்லவா, அப்படியே பார்க்கிறார் எல்லோரையும், அந்த பிரேதத்தை முற்று பார்க்கிறார், திடீரென்று சப்தம் போட்டு சிரிக்கிறார், சிரித்துக் கொண்டு ஓடி விடுகிறார். எல்லோர் பார்வையும் சாரதாதேவியை நோக்கி திரும்புகின்றன. சொன்னோம் இல்லையா, பைத்தியத்தை கட்டி வச்சுட்டான்னு, புரியுதா? இழவு வீட்டில் வந்து சிரிக்கிறாள், பைத்தியம் இல்லாமல் வேற என்ன என்று பார்வை கேட்கிறது. சாரதாதேவிக்கு அந்த பார்வை புரிகிறது. அவள் ஒரு முடிவு செய்கிறாள். அன்று மாலை பாவாடை நாடாவை இருக்க கட்டிக்கொண்டு தனி வீட்டில் இருந்தவள் விறுவிறுவென்று பரமஹம்சர் வீட்டிற்கு செல்கிறாள். பரமஹம்சரிடம் போய் அமர்கிறாள். பரமஹம்சர், குழந்தாய் என்ன வேண்டும், ஏன் வந்தாய் என்று கேட்கிறாள். ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வெளிப்படையாக கேட்கலாமா? வெளிப்படையாக கேட்கலாம். நீங்க பைத்தியமா?
அவர் திகைக்கிறார், ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வந்தது? பிறகு சாவு நடந்த வீட்டில் ஒரு பிரேதம் கிடைக்கிற பொழுது ஒரு மனிதர் பார்த்து விட்டு விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டே ஓடினால் பைத்தியம் என்றுதானே சொல்வார்கள், எல்லோரும் அப்படித்தானே சொல்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே பைத்தியமா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மனைவி நான், எனக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும். பரமஹம்சர் சொல்கிறார், அடி பைத்தியக்காரி, நீ பைத்தியம், உன் உறவினர்கள் அத்தனை பேரும் பைத்தியம், பைத்தியம் இல்லாதால் நான் ஒருவன் தான். அங்கே இறந்து கிடப்பது உடல், ஆன்மா என்கிற வாளை அந்த உடல் என்கிற உறையில் இறைவன் வைத்திருந்தான். அந்த உடல் இனி தேவையில்லை என்று சொல்லி அழியப்போகிற உடலை அழியட்டும் என்று விட்டுவிட்டு என்றும் அழியாத ஆன்மா என்கிற வாளை எடுத்துக்கொண்டு அவன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வாளை நான் பார்த்தேன், நிரந்தரமான வாள் இருக்கிற பொழுது எதற்கு இந்த அழியப்போகிற உடலுக்காக அழிகிறார்கள் என்று நினைத்தேன், அதனால் தான் சிரித்தேன் என்று பரமஹம்சர் சொன்னார். சாரதா தேவி பாவாடை மிருகம் இருக்க கட்டி கொண்டு வந்து அத்தனை உறவினர்களிடம் சொன்னாள், நீங்கள் அத்தனை பேரும் பைத்தியம், இந்த உலகத்தில் பைத்தியம் இல்லாத ஒரே நபர் என்னுடைய கணவர் பரமஹம்சர் தான் என்று சாரதா தேவி அந்த சின்ன வயதை சொன்னாள். அந்த புத்தி அந்த தெளிவு நமக்கு எப்படி வரும்? அருணகிரிநாதருடைய பாடல்கள் அத்தனையிலும் நிலையாமை பற்றி பேசுகிறார். இந்த வாழ்க்கை நிலையில்லை, இந்த உடல் நிலையில்லை, செல்வம் நிலையில்லை, இளமை நிலையில்லை, இருக்கிற கொஞ்ச காலகட்டத்தில் நேற்று இருந்ததை விட இன்று ஒரு நாள் வயது கூடுகிறது, மரணம் நெருங்குகிறது. இறைவனை பக்தி செய்து முருகனை பக்தி செய்து உயர்ந்த முக்திக்கு வழி தேடுங்கள் என்று தன்னுடைய அந்த பொருள் நயத்தால் அருணகிரிநாதர் சந்தனயத்தோடு அறை கூறுகிறார். ஏராளமான பொருள் நயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், எண்ணற்ற வகையில் நிலையாமையை பற்றி, காமினி காஞ்சனம் என அந்த வகையில் உள்ள ஒரு மனிதனுடைய ஆசைகள் பற்றி என்று பல்வேறு விஷயங்களை அவர் சொல்கிறார். அவருடைய அருணகிரிநாதருடைய கவிதைகளில் பாடல்களில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பொருள் சார்ந்த அம்சம், வேறு எந்த புலவருடைய பாடல்களும் இல்லாத ஒரு அம்சம் என்னவென்றால், நமது இந்து மதத்தில் இருக்கிற எந்த புராணத்தை நீங்கள் வாசித்தாலும் அதற்கான ஒரு ஆதாரம் அருணகிரிநாதரின் திருப்பொழில் இருக்கும். இல்லையா, ராவணன் பத்து தலை தத்தக்கனிதோடு ஒற்றை கிரி மற்றை பொழுதொரு பட்டப்பகல் வெட்டத்திகிரியில் இரவாக, பத்து தலையுடைய ராவணனை தன்னுடைய பகழியால் துண்டித்த ராமாவதாரம் எடுத்த திருமாலுடைய மருகனான முருகனே என்று அழைக்கிற பொழுது அந்த ராவண சம்ஹாரம் என்கிற செய்தி வந்து விடுகிறது. எனவே நமது மதத்தில் உள்ள புராண கடலில் முழுமையாக நீந்தி முக்குளித்து அதில் உள்ள விஷயங்களையெல்லாம் தன்னுடைய அத்தனை கவிதைகளிலும் கொண்டு வந்து எழுதுகிறார் அருணகிரிநாதர் என்பதை பார்க்கிறோம். எனவே நம் அத்தனை புராணங்களுக்கும் இது ஆதாரம். அருணகிரிநாதருடைய திருப்புகள் இருக்கிற வரையில், அந்த திருப்புகள் இருப்பதன் காரணமாக திருப்புகளில் சொல்லியுள்ள நமது அத்தனை புராண கதைகளும் நின்று நிலவும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி எண்ணற்ற பொருள் நயத்தோடு அவர் எழுதுகிறார். ஆனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு விமர்சனம் வருகிறது. இந்த விமர்சனத்தையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா. அருணகிரிநாதரை பக்திபூர்வமாக நாம் அணுகுகிறோம். அருணகிரிநாதர் என்கிற மகான் எழுதிய முழு முழு மந்திர சப்தங்கள் கலந்த தமிழ் இலக்கியத்திற்கு முற்றிலும் புதுமையான, எல்லா இலக்கிய நூல்களிலிருந்தும் வேறுபட்ட அந்த உன்னத அனுபூதி நிறைந்த கவிதைகளை பாடியும் படித்தும், படிப்பதை விட பாடுவது இன்னும் விசேஷம், அப்படி பாடி அதனுடைய பயனை நாம் அடைகிறோம் என்கிற போது அதை பற்றி ஒரு விமர்சனம் எழுகிறதே, அந்த விமர்சனம் என்ன, அதற்கான பதில் என்ன என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆழ் மனம் அமைதி அடையும். அருணகிரிநாதரை பற்றி எழுகிற விமர்சனம் என்னவென்றால், தமிழ் புலவர்களில் மிக அதிக அளவில் வட சொற்களை கலந்தவர் அருணகிரிநாதர். நாதவிந்து கலாதி நம்மோ நம்ம, வேத மந்திர சுரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி என்று வெகு கோடியில் ஒரே ஒரு தமிழ் சொல், மீதியெல்லாம் சம்ஸ்கிருத சொல். ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்றை பார்க்கிற பொழுது, இன்று நாம் தனித்தமிழ் என்று சொல்கிறோம், ஆட்டோ என்பதை கூட மக்கள் தொலைக்காட்சி போன்றவற்றில் தானி என்கிறார்கள், தேவைதான். அப்படி புதிய புதிய தமிழ் ஆக்கங்களை பார்க்கிறோம். தினமணி போன்ற பத்திரிகைகளில் சொல்வேட்டை என்று போட்டு ஆங்கிலத்தில் உள்ள அருமையான சொற்களுக்கு தமிழில் சரியான பதங்கள் என்ன என்று ஆராய்ச்சி செய்து எழுதுகிறார்கள். நீதிபதி வி ராமசுப்ரமணியன் அதை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது அது தொடர்ந்து பல்வேறு நபர்களால் அடுத்தடுத்து செய்யப்பட்டு வருவதை பார்க்கிறோம். தனித்தமிழ் என்பது தேவைதான், தமிழ் தேவைதான். தமிழை மொழியாக பார்க்கிற பொழுது அந்த மொழியை கெடுத்துவிடக்கூடாது. அந்த மொழிக்கு ஒரு அழகு இருக்கிறது, அந்த அழகோடு அந்த மொழி இயங்க வேண்டும். சென்னையில் ஆட்டோவில் நீங்கள் போகிற போது வலது பக்கம் போ இடது பக்கம் போ என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாது, லெப்டில் போ ரைட்டில் போ என்று சொன்னால் அப்படி ஒழுங்காக தமிழில் சொல்லுங்களேன் என்று சொல்லி லெப்டிலும் ரைட்டிலும் ஒரு திருப்புவார்கள். அப்படி ஆங்கில வார்த்தைகள் புழக்கத்திற்கு வந்து விட்டன. அது சரியும் அல்லதான். அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார், டிஃபன் பெண் காலையில் நான் எழுந்த பிறகு ப்ரஷ் பண்ணி அப்புறம் டிஃபன் பண்ணி அப்புறம் வந்து ஸ்கூட்டரில் சவாரி பண்ணி என்று வரிசையாக
ஆங்கிலச்சொற்களை கலந்து பேசுகிற இந்த பண்ணி தமிழ் என்றைக்கு ஒழியும் என்று எழுதுகிறார். தமிழ் என்று ஒரு மொழி கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது ஒரு மொழியில் அளவு கடந்து பிறமொழி சொற்கள் கலப்பது என்பது சரியல்ல என்கிற ஒரு வாதம், சரி அது ஒரு புறம். ஆனால் ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது சொற்கள் அதனுடைய பொருளுக்காக மட்டும் பயன்படுத்தப்படவில்லை, சொற்கள் அதனுடைய மந்திர சக்திக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றன. கம்பர் ராமனை பற்றி கம்பராமாயணத்தில் எழுதுகிற போதெல்லாம் இராமன் இராமன் என்றுதான் எழுதினார், இலக்குவன் என்று எழுதினார், கும்பகர்ணன் என்று எழுதினார், உறங்குகின்ற கும்பகர்ண உன்றன்மாய வாழ்வெல்லாம் என்று வருகிற பொழுது கும்பகர்ண என்று எழுதுகிறார். பல சொற்களை தமிழ்படுத்துகிறார், சில வடமொழி சொற்களையும் அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் ஒரு ஒரு கேள்வி வருகிறது, கம்பர் பெரிய ராம பக்தர் இல்லையா, அதனால் தானே கம்பராமாயணம் எழுதினார். அவர் ஜபிக்கிற பொழுது இராம இராம என்றா ஜபித்திருப்பார்? நிச்சயம் மாட்டார், ராம ராம என்றுதான் ஜபித்திருப்பார். ஏனென்றால் ராம என்பதுதான் மந்திரம், இந்த ராமநாமம் என்கிற உன்னதமான மந்திரத்தை சொல்லித்தான் ரகுபதி ராகவ ராஜாராம் என்கிற அந்த உயர்ந்த கீர்த்தனையை பாடித்தான் பொது இடங்களில் பஜனை நிகழ்த்தி மக்களிடையே சுதந்திர உணர்வு அலைகளை எழுப்பினார் மகாத்மா இல்லையா. அப்படி சுதந்திர உணர்வு அலைகளை எந்த ராமநாமத்தால் எழுப்பினோமோ அந்த ராமநாமத்தால் சுதந்திரம் பெற்ற பிறகு ராமன் சேது பாலம் கட்டினானா, எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தான்லாம் கேட்கலாகாது. என்றால் ஒரு கருவியை பயன்படுத்தி நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம், எனவே அந்த கருவியின் மேல் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. சுதந்திர இந்தியா மிகப்பெரிய அளவில் இன்று தழைக்கவில்லை, பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் இதுதான், எந்த கருவியின் மூலமாக நீங்கள் சுதந்திரத்தை பெற்றீர்களோ அந்த கருவியை பயன்படுத்தினால்தான் சுதந்திர இந்தியா தழைக்கும். நாம் பயன்படுத்திய கருவி ஆன்மீகம், நாம் பயன்படுத்திய கருவி ராமநாமம், நாம் மக்களை ஒருங்கிணைத்தது ஆன்மீகத்தின் மூலமாக, மக்களை அத்தனை பேரையும் சுதந்திர எழுச்சி உள்ளவர்களாக மாற்றியது உயர்ந்த தெய்வீக பாடல்களின் மூலமாக. எனவே இந்த ஆன்மீகத்தை வளர்த்து எடுப்பதன் மூலமாகத்தான் இன்றுள்ள லஞ்சமோ தீவிரவாதமோ இவை எல்லாம் ஒழியுமே தவிர ஆன்மீகத்தை விட்டுவிட்டால் சுதந்திர இந்தியாவிற்கு கதிமோட்சம் இல்லை. அப்படி அருணகிரிநாதர் பாடுகிற பொழுது எப்படி கம்பர் ஜபிக்கிற பொழுது ராம என்றுதான் ஜபித்திருப்பார் என்று சொல்கிறோமோ அது போல அருணகிரிநாதர் தன்னுடைய உயர்ந்த அனுபூதி நிலையில் இருந்து சொற்களை மந்திரங்களாக கையாண்டார். அவர் தமிழ் என்றோ சம்ஸ்கிருதம் என்றோ அறியவில்லை, அது அறிகிற மனநிலையில் அவர் இல்லை, அவர் மொழி தாண்டிய உணர்வுக்கு ஆட்பட்டார். அப்படி ஆட்பட்ட காரணத்தால் தன்னுடைய பாடல் ஒவ்வொன்றும் மந்திரங்களாக அமைகிற பொழுது அந்த மந்திர கட்டிற்கு எது எது தேவையோ அதை சம்ஸ்கிருதத்திலிருந்தும் எடுத்துக்கொண்டார், தமிழிலிருந்தும் எடுத்துக்கொண்டார். எனவே அருணகிரிநாதரை பற்றி பார்க்குங்கிற போது அவர் அதிகம் வடமொழி கலந்தார் என்பதை ஒரு குறையாக பார்க்கக்கூடாது, அது அவருடைய தன்மை. அந்த பாடல்களுக்கு மந்திர சக்தி வர வேண்டுமானால் அவருக்கு தமிழ் சொற்களும் தேவைப்பட்டன, தமிழ் உயர்ந்த மந்திர மொழி, திருவாசகம் தேவாரம் எல்லாம் உயர்ந்த மந்திரங்கள், சம்ஸ்கிருத சொற்களும் தேவைப்பட்டன. இன்றைய கண்ணோட்டத்தில் வந்திருக்கிற சம்ஸ்கிருத எதிர்ப்பின் காரணமாக ஒரு பார்வை பார்த்து அருணகிரிநாதரை விமர்சிப்பது என்பது சரியில்லை. அதுதான் நாம் அருணகிரிநாதரை பற்றி விமர்சிக்கிற இலக்கிய அன்பர்களுக்கு சொல்கிற ஒரு செய்தி. அப்படி அருணகிரிநாதருடைய பாடல்கள் மூலமாக ஒரு ஒரு யாகம் நடத்தி அந்த யாகத்தில் மனமாற உளமாற ஒரு 10 பேர் அமர்ந்து திருப்புகழை மட்டுமே ஓதினால் அந்த நெருப்பில் முருகனுடைய வடிவம் தெரியும் என்று ஒருவர் எழுதுகிறார். அப்படி தெரியும், கட்டாயமாக தெரியும். ஏனென்றால் மந்திர கட்டு, அந்த மந்திர கட்டுக்கு சில சக்திகள் உண்டு. அருணகிரிநாதர் திருப்புகழின் மந்திர கட்டிற்குள்ள சக்திகள் எல்லாம் மிக தலைமையான சக்தி, அதனுடைய பேர்களெல்லாம் நாம் அடையக்கூடிய மிக உயர்ந்த பேர் என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல். திருப்புகழை பாடுகிற பொழுது, திருப்புகழை பற்றி பேசுகிற பொழுது, திருப்புகழை காதால் கேட்கிற பொழுது நம்முடைய மனம் தூய்மை அடைகிறது. தமிழில் மிகச்சில நூல்களுக்குத்தான் திரு என்கிற அடைமொழி உண்டு. திருமூலருடைய திருமந்திரம், மாணிக்கவாசகருடைய திருவாசகம், குறள் திருக்குறள், அதுபோல திருப்புகழ் என்பது அருணகிரிநாதனுடைய பாடல்களில் உள்ள மந்திர சக்தியால் ஈர்க்கப்பட்ட அடியவர்கள் இந்த திரு என்கிற விஷயத்தை சேர்த்து அவர்கள் இணைத்தார்கள். அப்புறம் அருணகிரிநாதனுடைய உயர்ந்த திருப்புகழ் பாடல்களில் அவருடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பை நாம் பார்க்கிறோம். சராசரி மனித வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார், வரலாறு என்று ஒன்று இருக்கிறது, புராணம் என்று ஒன்று இருக்கிறது, நடந்த விஷயங்களாக சிலவற்றை சொல்கிறோம், நம்புவது நம்பாதது என்பது அவரவர் விருப்பம். பிள்ளைக்கறி சமைத்து பிள்ளைக்கறி சிவனுக்கு படைத்தார்கள், சீராளா என்று சிவன் அழைக்கப்பட்ட போது அந்த பிள்ளைக்கரியிலிருந்தே இந்த சீராளன் என்கிற மகன் வந்தான் என்று பெரிய புராணம் சொல்கிறது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு ஒரு சந்தேகம் வந்தது, சிவன் சைவமா அசைவமா என்று. பிள்ளைக்கறி சாப்பிட்டானா சிவன்? சாப்பிடவில்லை, பிள்ளைக்கறி சமைத்து அவன் பரிமாறினார்களே தவிர
சீராளா என்று அழைத்த பொழுது சிவன் சாப்பிடுவதற்கு முன்னாலே பிள்ளைக்கரையிலிருந்து அந்த சீராளன் வந்து விட்டான். மீனாட்சிதரன் பிள்ளை யோசித்து சொல்கிறார், என்றாலும் எனக்கு சந்தேகம், சிவம் சைவமா அசைவமா என்று. சிவன் கையில் மான் இருக்கிறது, அந்த மானை வெட்டி கறி சமைப்பதானால் வெட்டுவதற்கு தேவையான கருவியான மழு அவன் கையிலேயே இருக்கிறது. வெட்டிய கறியை தூய்மை செய்ய வேண்டுமானால் அதற்கு தேவையான தண்ணீர் கங்கையாக அவன் தலையிலேயே இருக்கிறது. தூய்மை செய்த கறியை சமைக்க வேண்டுமானால் அதற்கு தேவையான நெருப்பும் அவன் கையிலேயே இருக்கிறது. சமைத்த கறியை போட்டு சாப்பிட வேண்டுமானால் அதற்கு வேண்டிய திருவோடும் அவன் கையிலேயே இருக்கிறது. இத்தனை விஷயங்கள் இருந்தும் கூட அந்த மான் உயிரோடு தான் இருக்கிறது. படத்தை பாருங்கள், மான் உயிரோடு தான் இருக்கும். எனவே சிவன் சைவன் தான், அசைவம் அல்ல என்று மீனாட்சிதரன் பிள்ளை ஒரு பாடலில் எழுதுகிறார். ஆக அச ஞானசம்பந்தம் அவர்கள் அவருடைய நான் பழகி இருந்த காலம் கே நகர் அந்த பகுதியில் ஒரு விநாயகர் கோயிலில் ஒரு அன்பர் பேசினார். அச ஞானசம்பந்தம் 3 ஆண்டுகள் பேசாமலே இருந்தார். மேடைக்கு நான் வரமாட்டேன், என்னுடைய குருநாதர் தேப்பு மீனாட்சிதரம் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லி பேசாமலே இருந்தார். ஆனால் இந்த அன்பர் பேசுகிற போது என்ன சொன்னார், நம்முடைய இலக்கியங்களில் இந்த மாதிரி பிள்ளைக்கறி மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லை, இதெல்லாம் இயற்கை இகந்த கற்பனை என்பதாக சொல்லி அவரதை விமர்சித்தார், கிண்டல் செய்தார். அந்த தகவலை ஆசாஞ்சாவிடம் போய் நான் சொன்னேன், இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், பெரிய புராணத்துடைய பெரிய அன்பர்கள் தான், சிவபக்தர்கள் தான், நமது இலக்கியத்தை பற்றி இப்படியெல்லாம் நம் இலக்கியத்தை பாராட்டுவதற்காக பேச வருகிற கோயிலில் உள்ள சொற்பொழிவாளர்களை தாக்குவார்கள் என்றால் அந்த இலக்கியங்களை பற்றி பின்னால் என்ன வகையான ஒரு கருத்து நிலவும், நீங்கள் இதை மாற்றி ஏதாவது சொல்ல வேண்டாமா என்று கேட்டேன். நாளை காலை வா என்று சொன்னார். மறுநாள் காலை போனேன். அவர் சொன்னார், நேற்று இரவு நான் உத்தரவு கேட்டேன், என்னுடைய குருநாதர் உத்தரவு கொடுத்து விட்டார், அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்பாடு செய்யுங்கள், அதே இடத்தில் நான் பேசுகிறேன் என்றார் அந்த கண்ணில்லாத பெரியவர். அவருக்கு பார்வை கிடையாது. பிறகு அவர் அழைத்து கொண்டு போனோம். அவர் சொன்னார், நீ நாத்திகனாக இரு அல்லது ஆத்திகனாக இரு, அது உனது விருப்பம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெறி. ஆனால் ஒன்றை நம்புவதானால் முழுவதும் நம்ப வேண்டும், பாதி நம்புவேன் பாதி நம்பக்கூடாது என்று வரக்கூடாது. பிள்ளைக்கறி சமைப்பது என்பது இயலாது என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கறியிலிருந்து மறுபடியும் பிள்ளை வருவது என்பதும் இயலாது, இரண்டும் நடந்திருக்கிறது. எனவே நம்புவதானால் இரண்டையும் நம்பு, புராணங்களை முழுமையாக நம்பு, நம்பாவிட்டால் முற்றாக ஒதுக்கிவிடு என்று ஆசாஞ்சா அன்று மேடையில் அறிவித்தார். பலத்த கைதட்டல்களோடு அவருடைய பேச்சை எல்லோரும் ரசித்து கேட்டோம். அருணகிரிநாதர் வாழ்விலும் அதுபோன்ற விஷயங்கள் வருகின்றன, ஆனால் அவையெல்லாம் நடந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அல்லது உருவகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். வல்லாள கோபுரத்தின் மேலேறி அவர் கீழே குதித்த போது பன்னிருகை வேலவன் அந்த தாமரைப்பூ போன்ற 12 கரங்களால் அவரை அப்படியே தாங்கி கீழே இறக்கி வைத்து அவருடைய தொழுநோயை மாற்றி அவருடைய நாவை நீட்டச் சொல்லி தன்னுடைய வேலால் அதில் ஓம் என்று எழுதினான் என்று வரலாற்று குறிப்பு வருகிறது. எழுதிய பிறகு அந்த முருகன் சொன்னான், உன்னுடைய தாய் முத்தம்மை, அவள் என்னுடைய பெரிய பக்தையாக இருந்தாள், அவள் உன்னை பெற்றுவிட்டு காலமானாள், காலமாகிற போது உன்னை உன்னுடைய அக்காவான ஆதி என்பவளிடம் ஒப்படைத்தாள். ஒப்படைக்கிற போது அவள் என்ன சொன்னாள், முருகப்பெருமானுடைய பக்தனாக இந்த ஆண் குழந்தையை வளர்த்து விடுவாய் என்றுதான் அவள் வேண்டுகோள் வைத்துவிட்டு காலமானாள். ஆனால் ஆதி எவ்வளவோ முயன்றாள், அவளால் முடியவில்லை. இனி தாசிகள் பக்கம் அலைந்தாய், உன்னுடைய உடல் கெட்டது, தொழுநோய் வந்தது, மேலும் பணம் வேண்டும் என்று உன்னுடைய சகோதரி ஆதியிடம் சென்று நீ முறையிட்டாய், அவளை மிகுந்த வறுமையில் ஆட்பட்டாள், உன்னுடைய தீய பழக்கங்களுக்கு பணம் கொடுத்துத்தான் அவளுக்கு அந்த வறுமையை நேர்ந்தது. அவள் கேட்கத்தகாத அந்த கேள்வியை, அதிர்ச்சி தருகிற அந்த வினாவை உன்னை நோக்கி எழுப்பினாள், என்னிடம் பணம் இல்லை, வேண்டுமானால் நான் இருக்கிறேன் என்று சொன்னாள். அந்த வாக்கியத்தால் அதிர்ச்சி அடைந்துதான் நீ மேலிருந்து வந்து விழுந்தாய். இப்பொழுது நடந்த விஷயங்கள் நடந்து விட்டன, இப்போது நீ என்னுடைய குழந்தை, முருகப்பெருமானாகிய நான் உன்னை பொறுப்பில் எடுத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு உன் தாயார் மேல் மிகுந்த ஒரு அன்பு உண்டு, அவள் காலமான பிறகு என்னை சேர்ந்து என் அடிவளாக வாழ்ந்து என்னிடம் முக்தி அடைந்திருக்கிறாள், உனக்கு தமிழ் பாடும் ஆற்றலை நான் தருகிறேன், உன்னுடைய தாயார் மேல் எனக்குள்ள அன்பை புலப்படுத்துகிற மாதிரி, அருணகிரிநாதர் என்கிற இந்த மகானின் தாயார் அவள் என்பதை உலகம் தெரிந்து கொள்கிற மாதிரி நீ பாடுகிற முதல் பாடலில் அந்த முத்தம்மையினுடைய முதல் வார்த்தையை வைத்து அந்த பாடலை தொடங்கு என்று முருகன் அறிவுறுத்தினான் என்கிறது அந்த வரலாறு. முத்தை பெரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குறு வித்துக்குருவரன் எனவோதும் முக்கட்பர மர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 வர்க்கத்தமரரும் அடிபேன 10 தலை ரத்தக்கணைதோடும் ஒற்றை கிரி மற்றை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயன் மெச்சத்தருபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருடுவதொரு நாளில்
சித்தித்திய ஒக்க பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுகோடு கழுகாட திக்கு பறி வட்டக்கலைகோடு சித்திரப்பௌரிக்கு திகுதிகு திக்கு திகு திக்கு திரகடகம் என போதும் கொத்துப்பறை கொட்டு கிளம்பிசை குக்கு 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 குத்தி புதை பொக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றெழு நட்பற்ற உணரை வெட்டிப்பலி இட்டு குறகிரி குத்துப்பட ஒற்று புறவல பெருமாளி என்று அந்த முதல் பாடலை அவர் பாடுகிறார். ஆனால் அதில் ஆச்சரியம் என்னவென்றால், ரெண்டு ஆச்சரியம். ஒன்று, முத்து என்பது தொடங்குகிறது என்பது. இன்னொன்று, திருமாலைத்தான் பெருமாள் என்று சொல்வோம். அருணகிரிநாதர் தன்னுடைய பல பாடல்களில் முருகனை பெருமாளே பெருமாளே என்று சொல்லியிருக்கிறார். அதையும் நாம் பார்க்கிறோம். சைவ வைணவ ஒற்றுமைக்கும் அது உதவுவது மாதிரி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் சைவ வைணவ பேதம் மிக அதிகமாக இருந்து சண்டைகளும் நிகழ்ந்தது. பொன்னியின் செல்வன் கல்கியினுடைய நாவலில் அந்த சண்டையினுடைய உச்சகட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆழ்வார்க்கடியானிடம் இந்த நாயன்மார் சொல்வார், என்ன இருந்தாலும் சிவனடியார்களான நாயன்மார்கள் 63 பேர், ஆனால் ஆழ்வார்கள் 12 பேர் தானே என்று அவர் கேட்பார். அதற்கு ஆழ்வார்க்கடியான் சொல்வார், ஆமாம் ஆமாம், துரியோதனாதிகள் கௌரவர்கள் 100 பேர், பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் தான் என்று அவர் பதில் சொல்வதாக அதில் வரும். அதான் அந்த காலத்து முறை. அப்படி முருகப்பெருமான் வேளால் எழுதி இப்படி முத்தை தரு என்கிற பாடலை தாயின் முதல் வார்த்தையோடு தொடங்கி அருணகிரி பாடிதான் என்பதை பற்றி எல்லாம் கருத்துக்கள் சொல்கிற பொழுது அறிஞர்கள் பல்வேறு வகையாக மாறுபட்டிருக்கிறார்கள். பீஸ்வி என்கிற தமிழ் அறிஞர் எழுதுகிற போது அவர் இந்த வரலாற்றையெல்லாம் ஒப்புக்கொண்டு எழுதினாலும் கூட மாற்று கருத்தாக அவர் ஒன்று சொல்கிறார். முருகன் மனம் திருந்தி அருணகிரிக்கு கை கொடுத்தான் வாழ்வில் என்பதால், முருகபக்தி அந்த அருணகிரிக்கு கை கொடுத்தது என்பதால், முருகப்பெருமானே 12 கரங்களால் கை கொடுத்து அவரை காப்பாற்றினான் என்பதாக அடியவர்கள் நினைத்து எழுதினார்கள். அதில் தவறில்லை என்பதாக அவர் எழுதுகிறார். ஆதிசங்கரர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து தன்னுடைய பழைய உடலுக்கு திரும்புகிறார். அமருகன் என்கிற அரசனுடைய உடலில் அவர் கூடுவிட்டு கூடு பாய்கிறார். இல்லற இன்பம் என்றால் என்ன என்கிற ஒரு வித்தியாசமான கேள்வியை அந்த சரசவாணி கேட்டதால் போட்டியில் வெல்வதற்காக அவர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து இல்லறம் என்றால் என்ன என்று பரிசோதிப்பதற்காக தன் உடலை மாற்றிக்கொள்கிறார். அவருடைய உடலை ஒரு மரப்பொந்தில் வைத்திருக்கிறார்கள், சீடர்கள் பாதுகாக்கிறார்கள். மறுபடியும் ஆதிசங்கரர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து தன்னுடைய பழைய உடலுக்கு வருவார் என்று. ஆனால் அப்படி வருகிற சந்தர்ப்பத்தில் பலர் செய்த சூழ்ச்சியால் அந்த உடல் வலக்கரம் எரிந்து விடுகிறது. திடீரென்று மறுபடியும் ஆதிசங்கர் எழுகிற பொழுது அந்த கூடுவிட்டு கூடு பாய்ந்த உயிர் மீண்டும் பழைய உடலுக்கு திரும்பிவிட்டது. அதே ஆதிசங்கரின் உடல் ஆதிசங்கராக நிற்கிறார், வலக்கரம் இல்லை. பத்மபாதர் அலறுகிறார், உங்களுடைய அபயஹஸ்தம் வேண்டும், அந்த அபயஹஸ்தம் இல்லாத கோலத்தை பார்க்கிற போதெல்லாம் உங்கள் உடலை நாங்கள் பாதுகாக்க தவறிவிட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சி எங்களுக்கு எழும். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காகவாவது நீங்கள் உங்கள் அபயகரத்தை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுங்கள், இறைவனை துதித்து என்று பத்மபாதர் கேட்கிறார். அப்பொழுது ஆதிசங்கரர் அற்புதமான ஒரு ஸ்லோகம் பாடுகிறார், அவருக்கு கை வளர்கிறது என்று அந்த வரலாறு சொல்கிறது. அந்த ஸ்லோகத்தினுடைய வரி, லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம், லக்ஷ்மி நரசிம்மரே எனக்கு கை கொடுப்பாய் என்று அந்த ஸ்லோகம். ஆதிசங்கரர் பாடுகிற பொழுது உண்மையாகவே எனக்கு கை கொடுப்பாய் என்று அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் படிக்கிற பொழுது வாழ்க்கையில் எனக்கு கை கொடுப்பாய், என்னுடைய துறைகளில் நான் மேலோங்க கை கொடுப்பாய் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை அப்படியே அருணகிரிநாதர் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்த பீஸ்ரீ அவர்கள், முருகன் அவர் வாழ்வில் கை கொடுத்தான், 12 கரங்களால் அவரை காப்பாற்றினான், அவருடைய வாழ்க்கையை காப்பாற்றினான் என்பதைத்தான் வல்லாள கோபுரத்திலிருந்து கீழே குதித்த போது முருகன் கை கொடுத்து தாங்கினான் என்று சொல்கிற அந்த குறிப்பு உணர்த்துகிறது என்பதாக அவர் எழுதுகிறார். அப்படி அருணகிரிநாதருடைய வாழ்க்கை நடக்கிறது. பொதுவாக ஆன்மீக ரீதியாக யார் மேலோங்கினாலும் அவர்களை பற்றிய சர்ச்சைகளும் சிக்கல்களும் பொறாமைகளும் எல்லா காலங்களிலும் வரும் வந்திருக்கும். எது உண்மை என்பது அந்த துறவிக்கும் அவரை சார்ந்த அடியவர்களுக்கும் தெரியுமே தவிர பொதுமக்களுக்கு தெரியாது. எல்லா வகையான கதைகளும் கட்டப்படும். அப்படி பிரபுட தேவராயர் என்கிற அந்த மன்னரின் கீழ் அவரது ஆதரவை பெற்று அருணகிரி வாழ்ந்து வந்தார். பிரபுட தேவராய என்கிற அந்த மன்னருடைய பெயர்கள் அருணகிரியின் பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அதே அவையில் சம்பந்தாண்டான் என்கிற பொறாமை நிறைந்த இன்னொரு புலவன் இருந்தான். அவன் இந்த அருணகிரிநாதரை ஒரு வழி செய்ய வேண்டும் என்று விரும்பினான். காரணம், அருணகிரிநாதருடைய வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் மன்னரிடம் சொல்லி அருணகிரிநாதர் மூலமாக அவர் அவ்வளவு பெரிய துறவியாக இருந்தால் இந்திரலோகத்தில் இருக்கும் பாரிஜாத மலரை வாங்கி வர முடியுமா என்று கேளுங்கள் என்றான். மன்னருக்கு அருணகிரியார் மேல் பெரும் நம்பிக்கை, கட்டாயம் அவர் வாங்கி வந்து விடுவார் என்பதாலேயே உன்னால் வாங்கி வர முடியுமா என்று மன்னர் கேட்கிறார். அருணகிரி சம்மதிக்கிறார்.
இந்த திருவண்ணாமலை கோபுரத்தின் மேல் ஏறுகிறார். கூடு விட்டு கூடு பாய்தல் என்கிற அது ஒரு சித்து. பல்வேறு வகையான சித்துக்கள் உண்டு. அனிமா மகிமா லகிமா என்ற உடலை மெலிதாக்கிக் கொள்வது, பருமனாக்கிக் கொள்வது, பறக்கக்கூடிய நிலையை அடைவது என்ற பல வகையான சித்துக்கள். அருணகிரிநாதருக்கு அந்த கூடு விட்டு கூடு பாயும் சித்து தெரிந்திருந்ததால் கிளி உடலில் புகுந்து தன் உடலை கீழே கிடத்து விட்டு அவர் இந்திரலோகம் சென்றார். இந்திரனிடம் தன்னுடைய அற்புதமான மந்திர சக்தி நிறைந்த சந்த தமிழ் பாக்களை பாடினார். அவன் மனமகிழ்ந்து பாரிஜாத மலரை பரிசாக கொடுத்தான். அதை அந்த கிளி தன் அலகில் கொத்தி கொண்டு கீழே பறந்து வந்தது. அதற்குள் சம்பந்தாண்டான். அருணகிரிநாதர் காலமாகிவிட்டார், தன்னுடைய பரிசோதனையை மேற்கொள்ள முடியாததால் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்ற வதந்தியை பரப்பி அருணகிரிநாதருடைய உடலை எரித்து விட்டான். ஆதிசங்கரருக்கு எரிந்த கை திரும்ப கிடைத்தது. ஆனால் அருணகிரிநாதன் உடல் முழுவதுமாக எரிந்து போயிற்று. ஆனால் அந்த மன்னர் கோபித்துக் கொண்டார். அவர் பெரிய துறவி அல்லவா, சித்த புருஷர் அல்லவா, அவருடைய உடலை சமாதி அல்லவா செய்ய வேண்டும், நீ ஏன் எரித்தாய் என்று கேட்டார். அவன் போலீஸ் துறவி என்பதால் எரித்தேன் என்றான் சம்பந்தாண்டான். அந்த மன்னனுக்கு பிடிக்கவில்லை. ஒரு அறைக்குள் புகுந்து தாளிட்டுக் கொண்டார். வெளியே வராமல் கவலையில் ஆழ்ந்தார். அந்த அறையின் சாளரத்தை ஒரு கிளி அழகால் தட்டியது. சாளரத்தை திறந்தார். அருணகிரி கிளி உள்ளே வந்தது. பாரிஜாத மலரை அவரிடம் அளித்தது. நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்ன அந்த அருணகிரி கிளி மன்னரை ஆறுதல் படுத்தி, இதெல்லாம் விதிப்பயன், நான் கந்தர் அலங்காரம் சொல்லப்போகிறேன், கிளிமொழியால் சொல்லப்போகிறேன், அதை வந்து கீழ் ஏனைய கிளிகளும் கேட்கட்டும் என்று சொல்லி கோபுரத்தின் மேல் ஏறினார். அந்த மன்னனும் உடன் சென்று அமர்ந்தான். அந்த அற்புதமான பனுவலை அவன் கேட்டான். அதன் பிறகு அருணகிரி கிளி பறந்து 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 கைலாயத்திற்கு சென்றது. அன்னை பார்வதி பார்த்தாள். அன்னைக்கு இளைய பிள்ளை, மூத்த பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்பார்கள். ஆனால் இளைய பிள்ளை முருகன் மேல் அன்னைக்கு மிகுந்த பராசக்திக்கு மிகுந்த பாசமாகையால் முருகனது புகழை ஓயாமல் சொல்கிற இந்த கிளி தன் கையில் இருக்கட்டும் என்று மீனாட்சியாக அந்த கிளியை அவள் கையில் தாங்கினாள் என்றும், மீனாட்சியின் காதில் அருணகிரி கிளி ஓயாமல் திருப்புகழை ஓதிக்கொண்டிருக்கிறது என்றும் நம்முடைய வரலாறு சொல்கிறது. இதெல்லாம் நம்புவது நம்பாதது என்பது அவரவர் விருப்பமானால், உண்மையான ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கலாம். சபரிமலைக்கு 48 நாள் உண்மையாக விரதம் இருப்பவர்களின் முகத்தை பாருங்கள். சபரிமலைக்கு விரதம் இருந்து கருப்பு வேட்டி கட்டிக்கொண்டு டாஸ்மாக் கடைகளில் நிற்பவர்களும் இன்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட புத்தகங்களை சொல்லவில்லை. உண்மையாகவே சபரிமலைக்கு கருப்பு வேட்டி கட்டிக்கொண்டு விரதம் இருப்பவர்களுடைய திருமுகத்தில் ஒரு 25-26 நாட்களுக்கு பிறகு பார்த்தீர்களானால் ஒரு அற்புதமான ஒளி துலங்குவதை நாம் பார்க்கிறோம். மிக சாதாரணமான ஒரு தவ நிலைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒளி வருமானால், அருணகிரிநாதர் போல் 24 மணி நேரமும் இறைவனையே தியானித்துக் கொண்டிருந்தவருக்கு என்னவெல்லாம் நிகழ்த்த முடியாது. அவருடைய வாழ்வில் எல்லா வகையான அற்புதங்களும் நிகழ்ந்திருக்கும், நிகழ்ந்தது, அதை நாம் உண்மை என்று நம்புகிறோம். அப்படி அருணகிரி கிளி எந்த மீனாட்சியின் காதில் ஓயாமல் எந்த திருப்புகழை சொல்கிறதோ, எந்த சந்த திருப்புகழை சொல்கிறதோ, அந்த திருப்புகழை நாமும் சொல்லி சொல்லி அருணகிரிநாதர் பெற்ற அந்த உயர்ந்த மனநிலையை பெறுவோம். இங்குள்ள இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் என்னுடைய செய்தி, உங்களுக்கு தேவையான உலகியல் பயன்கள் அத்தனையையும் திருப்புகழ் பாராயணம் கட்டாயம் கொண்டு தரும். ஆகையால் உங்களுக்கு தேவையான எந்த பலன் வேண்டுமானாலும் உங்களுடைய ஆழ் மனதில் முருகனை பிரதிஷ்டை செய்து முருகனிடம் வேண்டி இந்த விஷயம் நடக்கட்டும் என்று பொறுமையுடன் திருப்புகழ் பாராயணம் செய்தீர்களானால் கட்டாயம் அந்த விஷயம் நடக்கும். அது ஒரு நிலை. அதற்கு மேம்பட்ட நிலை ஒன்று, மனத்துக்கண் மாசிலன் ஆதல், மனம் தூய்மையாதல். மனம் தூய்மையானால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு இரும்பு கம்பி கிடந்தது. வள்ளலார் அதை தொட்டு எடுத்தார். வள்ளலார் கையிலிருந்து அந்த இரும்பு கம்பி பாதி அளவு தங்கமாக மாறிவிட்டது. அந்த பார்த்து கொண்டிருந்தவர் திகைத்தான். மாற்றி பிடியுங்கள் என்றான். அவர் மாற்றி பிடித்தார். முழு கம்பியும் தங்கமாயிற்று. இந்த கம்பி என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், இந்த தங்கத்தால் என்ன பயன் என்று அதை தூர போட்டுவிட்டு வள்ளலார் நடந்து போனார். எனவே உலகியல் பயன்களுக்கு ஒரு எல்லை தான். மனிதனுக்கு இறுதி நிலை என்று ஒன்று இருக்கிறது. நாம் நமது வாழ்க்கை மனித உடல் என்பது புல்லாய் புழுவாய் பூண்டாய் தாவரமாய் எத்தனையோ பிறவிகள் இந்த உலகில் பார்க்கிறோம். அவையெல்லாம் அல்லாமல் ஆறறிவுடைய மனிதராக நாம் பிறந்திருக்கிறோம். நம் மனித வாழ்வின் லட்சியம் என்பது இந்து மதம் நமக்கு அறிவுறுத்துவது, நம்முடைய ஆன்மீக நெறி நமக்கு அறிவுறுத்துவது என்பது முக்தி அடைவது. அப்படி முக்தி அடைவதற்கு அடிப்படையாக அமைவது மனத்தில் மாசில்லாதிருத்தல். அப்படி மனத்துக்கண் மாசிலனாக ஆவதற்கு உள்ள வழி உயர்ந்த திருப்புகழை நாள்தோறும் பாராயணம் செய்தல். எனவே மிகச்சிறந்த ஒரு பெரிய நல்ல புண்ணிய செயலை நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த திருப்புகழ் அன்பர்கள் நாள்தோறும் வீட்டில் இந்த திருப்புகழ் வேள்வியை நடத்தி ஆண்டுதோறும் இதை நடத்துங்கள். நம்முடைய மரபில் குரு நெறி என்று ஒன்று சொல்லியிருக்கிறது. ஒரு குருவை நம்பி அவருடைய துணையின் மூலமாக நாம் அடைய வேண்டிய பாதையை அடைந்து விடலாம். ஒரு வனாந்தரமான பிரதேசம்,
ஏற்கனவே ஒருவர் இதில் நடந்து சென்றிருக்கிறார். நாம் அவர் பின்னால் நடக்கிறோம். அப்பொழுது கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு இந்த வழியே வா என்று அவர் காட்டிக்கொண்டே சென்றால் மிக சுலபமாக அந்த வழியில் நாம் நடந்து விடலாம். அதுதான் குரு நெறி. குருவை முழுவதுமாக நம்பி குருவை சார்ந்து வாழ்கிற பொழுது மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை விரைவில் நமக்கு அடைய முடியும் என்று சொல்கிறது நமது ஆன்மீகம். படிப்படியாக ஏறி இன்னும் மாடிக்கு போகலாம், ஆனால் குரு இருந்தால் லிப்ட் மூலமாக மேலே போவது மாதிரி மிக சுலபமாக நாம் மேலே போய்விடலாம். நமக்கெல்லாம் குருவாக நம்மிடையே வாழ்ந்து மறைந்த குருஜி ஏஎஸ் ராகவன் அவர்களுடைய இந்த தாமரை திருவடிகளை வணங்கி அந்த குருவருளால் நாம் அனைவரும் ஆன்மீக நெறியில் மேல்மேலும் உயர்ந்து தோங்க வேண்டும். அதற்கு அருணகிரிநாதருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து இந்த மிகச்சிறந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.